சரி பரவாயில்லைங்கய்யா, வாங்க உட்காருங்கய்யா. கர்த்தருடைய பரிசுத்த மகிமையுண்டாட்டும். இந்த புத்தாண்டிலே உங்களை காண்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஆண்டிலே நாங்கள் ஜெபம் பண்ண ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். புது புது வருஷத்துக்கான ஆராதனைக்காக ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்து வந்தோம். கடைசியாக நாங்கள் என்ன ஜெபம் பண்ணோம் என்று சொன்னால், சரித்திரம் காணாத காணிக்கை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். நான் வழக்கம் போல் ஒரு 10 ரூபா கட்டு ஒரு 20 ரூபா கட்டு எடுத்து வச்சுருந்தேன் பேங்க்கில் போய் மாற்றி. அப்போ ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், 10 ரூபா கட்டி 20 ரூபாயும் தர வேணாம், 50 ரூபா கட்டணும், 100 ரூபா கட்டணும் எடுத்து வச்சுக்கோன்னு சொன்னார். நீ சரித்திரம் காணாத வருமானத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறல, அப்போ சரித்திரம் காணாத காணிக்கை செலுத்து அப்படின்னு தேவன் சொன்ன உடனே, ஆக்சுவலாக அப்போ என்கிட்ட காசு இல்லை. நான் சேலத்தில் சாட்சி சொன்னேன், ஐயாவுக்கு தெரியும், ஒரு ஐயாவுக்கு என் நகையை கொண்டு போய் 28-29ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன். என் கையில் காசு இல்லாதனால நேரடியாக கொண்டு போய் நகையை கொண்டு போய் பேங்க்கில் வச்சு அந்த 10 ரூபா கட்டும் அந்த 100 ரூபா கட்டும் 50 ரூபா கட்டியும் 100 ரூபா கட்டியும் எடுத்து கொண்டு போய் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த போதகருடைய 2 பிள்ளைகளுக்கு அதை கொடுக்க தேவன் உதவி செய்தார். அதை நான் கொடுத்துட்டு வந்ததுனால அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, கிட்டத்தட்ட ஒரு 3 பவுன் 4 பவுனுக்கு எல்லோரும் சேர்ந்து எனக்கு சின்ன சின்னதாக கிடச்சிது. அது இல்லாமல் இந்த என் கையில் போட்டிருக்கிறது வந்து ஒயிட் கோல்டுன்னு சொல்லுவாங்க, இது 1 பவுன் கோல்டு, அங்கே இருக்கிறது நடுவில் இருக்கிறது வைரக்கல், இதோடய விலை வந்து 1 லட்சம் ரூபா. இந்த மோதிரத்தை எனக்கு புத்தாண்டிலே தேவன் காணிக்கையாக கொடுத்தார். அதனால் உங்களுக்கு சாட்சியாக நான் சொல்கிறேன், அநேக பாசஸ் இந்த ஜபங்க என்னுடைய என் கூட இருந்து ஜபம் பண்ணவங்க அவங்க புத்தாண்டுக்காக ஜபம் பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் மாத்திரம் 2 தடவை தங்க காணிக்கை அவருக்கு வந்திருக்குது. 1 மாதத்துக்கு தங்க காணிக்கை வந்துச்சு, சின்னதாக தோடு 2 தோடு ஒன்னாந்தேதி போட்டிருக்கிறாங்க. அதை எடுத்தவுடனே நான் பிரசங்கம் பண்ணனால தான் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நேராக கொண்டு வந்து என் வீட்டில் கொடுத்துட்டாரு. ஆனால் போன ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை எனக்கு ஃபோன் பண்ணி ஞாயிற்றுக்கிழமே ஃபோன் பண்ணார் எனக்கு 100 தோடு எனக்கு அதை விட பெருசாக எனக்கு கிடச்சிருக்குதுயா. அவங்க சர்ச் வந்து சரியான பட்டிக்காடு, எல்லாருமே குடுகுடுப்ப சொல்கிறவங்க, அங்கேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க, இந்த ஸ்லம் ஏரியான்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து வந்தவங்க அந்த காணிக்கை செலுத்தியிருக்கிறாங்க. இளம்பிள்ளையிலையும் கூட ஒரு பாஸ் ஆட் சொன்னார், நான் சொன்னேன் தங்க காணிக்கையாக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அவருடைய ஆராதனையில் அன்னைக்கே பேசின அன்னைக்கே ஒரு பொண்ணு மூக்குத்தி கழட்டி காணிக்கை போட்டிருக்கிறாங்க. இவர் விளையாட்டு கேட்டுருக்கிறாரு, அம்மா மூக்குத்திலாம் கழட்டாதம்மா அப்படின்னு விளையாட்டுக்கு நினச்சிட்டு இருக்காரு. ஏதோ மூக்கு சொன்னீங்க, சரி மூக்கத்திலாம் வேணாமல் சொன்னீங்க, நான் மூக்கு தான் கழட்டுறேன், காணிக்கை போட்டு தான் எடுக்கிறேன் என்று சொல்லி காணிக்கை போட்டாங்க. அதையும் எடுத்து அவர் கொண்டு போய் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்தார். ரொம்ப சந்தோஷமான காரியங்கள் தான். அதில் உங்களுக்கும் அதுதான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இருக்காங்களா? கரெக்டு, மது மக்கள் வரட்டும், என்ன எல்லாம் இப்போ எல்லாருக்கும் பிரயோஜனம் போட்டும். சரி, இந்த வருஷம் நான் பொதுவாகவே வாக்குத்தத்தம் கொடுப்பது கிடையாது. ஆனால் கத்தர்கிட்ட வந்து கத்தர் என்ன பிரசங்கம் பண்ண சொல்கிறாரோ அந்த அதை வச்சு நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். இப்போ இந்த ஆண்டில் நான் என்ன ஆண்டு வரே பேர் வைக்கலாம், இந்த ஆண்டுக்கு நான் எப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நீதிமொழிகள் 4:18 என்னுடைய ஃபேவரேட்டான வசனம், வாசிக்க வேண்டாம், அதெல்லாம் மனப்பாடமாக தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு நல்லது, இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய விசுவாசி துபாயில் இருக்கிறாரு, படித்தவர் கிடையாது, பட்டிக்காடு, இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கும் அவருக்கும் டச்சு கிடையாது. கவனிப்போம், எனக்கும் அவருக்கும் டச் இல்லை, ஆண்டருக்குள்ள தெய்வீக ஒரு நடத்திப்பு இருக்காது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, வளர்ச்சி இல்லை. அங்கே போயிட்டு யாரும் இல்லாத அந்த ஊரில் போயிட்டு வேறு வழி இல்லாமல் ஆண்டருடைய வசனத்தை கேட்க ஆரம்பித்து இன்றைக்கி குறைஞ்சது ஒரு 300 வசனம் ஒப்பிக்கிறார் என்கிட்ட. குறைஞ்சது நான் பிரசங்கத்தில் எதெல்லாம் பைபிளை பார்த்து நான் படித்தனோ அது அத்தனையுமே அவர் பைபிள் இல்லாமல் சொல்கிறார். எங்கே எதை கேட்டாலும் சொல்வார், நம்பர் லொக்கேஷன் முதற்கொண்டு Romans 6:32, Romans 8:1, 8:2, 8:14 சொல்லிகிட்டே இருப்பார், கட 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 கடன்னு. அவங்க எனக்கும் ஒரு மோதிரம் கிடைச்சது, அவர் இந்த செய்தியை துபாயிலேருந்தே கேள்வி கேட்டுட்டு கேள்விப்பட்டுட்டு பொண்டாட்டிக்கு 10,000 ரூபா அனுப்பிச்சு, என்ன செய்யவே தெரியாது, மேலே போடுவியோ கம்மி போடுவியோ தெரியாது, ஒரு மோதிரத்தை வைரக்கல் வச்ச மோதிரத்தை கொண்டு போய் நீ 1ஆம் தேதி காணி கொடுத்துடணும்,
அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃபுக்கு ஒரு சின்ன மோதிரம், அதுக்கும் வைரக்கல் பதிக்கப்பட்ட தங்கத்தினால் ஆனதான ஒரு மோதிரத்தை கத்தர் கொடுத்தார். சரி, அவர் என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார் என்கிட்ட அப்படின்னா, நம்ம சபையில் இருக்கவங்களாம் வசனம் சொல்கிறதுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்துங்க பாஸ்டர், யாருக்குமே வசனம் தெரில, இவர் அப்படி தான் ஏற்கனவே இருந்தார், இப்போ வந்துட்டு வசனம் தெரியாமல் இருக்கிறாங்க, நீங்கள் என்ன போட்டி வேணால் வைங்க, வார வாரம் நிறையா யார் ஒப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் கிஃப்ட்டு கொடுக்குறது ஏன் வேலை, நீங்கள் அதை மாத்திரம் சொல்ல சொல்லுங்கள். அப்புறம் பெரிய சின்ன பிள்ளைங்க தான் படிப்பாங்க, பெரியவங்க படிக்க மாட்டாங்கன்னு சொன்னால், இல்லை சின்ன பிள்ளைங்க படிக்கும்போது பெரியவங்க சொல்லி கொடுத்தான் அவனு, அதனால் இருக்கட்டும் யார் சொன்னாலும் பரவாயில்லைங்கிறார். அவங்க பொண்ணுக்கு அடுத்த மாதம் பர்த்டே வருது, அவர் சொன்னார் என் பொண்ணுக்கு பர்த்டே வருது, நான் 20 வருஷம் சொன்னால் உனக்கு ஒரு கிஃப்ட்டு தரேன்னு சொல்லி சொன்னார் ஃபோனில். அந்த பொண்ணு அப்போ ஸ்கூல்லலாம் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி சொல்ல சொல்லிட்டார். இவங்க ஒய்ஃப் என்ன சொல்லிட்டாங்க, 50 வருஷம் சொன்னால் தான் உங்கள் அப்பா ஒரு கிஃப்ட்டு தரேன்னு சொல்லிட்டாரு, பெரிய கிஃப்ட்டான்னு சொன்னோடனே அது உடனே விழுந்து வந்து படிச்சுட்டு இருக்கு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்லும் வசனம் சொல்லும். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணியிருந்தால் கூட இந்நேரம் நம்ம எங்கேயோ போயிருப்போம். அந்த கெட்ட பழக்கம் நம்மக்கிட்ட இல்லை, ரொம்ப நல்ல பழக்கம். ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை நம்ம ஒரு 10 தடவை சொல்லி பார்த்தா கூட அது நமக்கு என்ன ஆகும் என்று சொன்னால் நமக்கு மனப்பாடம் ஆகும். அட்லீஸ்ட் இந்த வாரம் பிரசங்கம் பண்ண போகிறத 10 தடவை நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு அப்படியே அந்த இடம் இதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடாகும். நமக்கே 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பிரசங்கம் மறந்துடுது, சரி பரவாயில்ல இருக்கட்டும். சரி, நான் சொல்ல வந்தது என்ன, நீதிமொழிகள் 4:18, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, 8 மணிக்கு அடிக்கிற வெயிலை விட 9 மணிக்கு அடிக்கிற வெயில் கூடுதல்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் புது வருஷத்துக்கு நான் வச்ச பேர் என்னென்னா, சரித்தரங்கானாத ஆண்டு அப்படின்னு நான் ஒரு பேர் வச்சேன். இந்த வசனத்துலேருந்து தான் நான் எடுத்தேன். அப்போ என்ன கேள்வி வரணும் அப்படின்னா, எதை வச்சு வச்சேன்னா 8 மணிக்கு அடிக்கிற வெயிலோட 9 மணிக்கு வெயில் அதிகமாக இருக்கும். அதுக்கு வெயில் கூடுதலாக இருக்கிற ஆண்டு, ஆசீர்வாதம் அதிகமாக பெறுகிற ஆண்டு நம்ம சொல்லலாம். ஏன் ஆசீர்வாதம் காணாத ஆண்டு என்று சொல்லணும்? என் கேள்வி புரியுதான் பாருங்கள், நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. கேள்வியே புரியல. 8 மணிக்கு அடிக்கிற வெயிலை விட, சரி 4:18 அர்த்தம் சொல்லிடுறேன், 6 மணிக்கு அடிக்கிற வெயிலோட பிரகாசம் அப்படியே கூடிக்கிட்டே போகுது நடுப்பகல் 12 மணி வரைக்கும். அப்போ 6 மணிக்கு இருக்கிற பிரகாசம் வேறு, வெயில் வேறு, 7 மணிக்கு இருக்கிற வெயில் கூடுதா குறையுதா? நடுப்பகல் வரைக்கும் ரைட், குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை, கூடிட்டு தான் போகுது. இப்படி தான் என் பிள்ளைங்களோட வாழ்க்கை இருக்குன்னு கத்த சொல்லியிருக்கிறார். நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. இதுதான் நம்மளை குறித்து தேவன் எழுதி வச்ச ஜாதகம். நம்ம இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்குறோம். இப்போ என் ஃபோனில் என் சபையில் ஃபோன் போட்டு ஒரு கிளவியை போய் கேளுங்க, என்ன சொல்லுங்கன்னு பார்க்கலாம். 2018 எப்படி இருக்குன்னு கேளுங்க, அந்த அம்மா என்ன சொல்லுன்னு கேளுங்களேன். நான் பிறந்த நாள்லேருந்து 2017 வரைக்கும் அனுபவிக்காததை அனுபவித்ததை பார்க்கலாம், அதிகமான நன்மைகளை நான் 2018 அனுபவிப்பேன் அப்படின்னு எங்கள் விசுவாசிகளோட இதயத்தில் நான் பதிச்சிருக்கிறேன் இந்த வசனத்தின்படி. சரி, கேள்வி என்னன்னாங்க ஐயா, ஆசீர்வாதம் கூடுகிற ஆண்டுன்னு சொல்லுங்கள், பெருகிற ஆண்டுன்னு சொல்லுங்கள், ஏன் சரித்திரமே காணாத அளவுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குன்னு ஏன் சொன்னீங்க? இப்போ சொல்லுங்கள் ஐயா, கேள்வி புரியுதுங்களா? இல்லை இப்போ சொல்லுங்கள், ஆசீர்வாதம் கூடுகிற ஆண்டுன்னு சொல்லலாங்க, நீங்கள் கூட சொல்லுங்கள், ஏன் சரித்திரம் காணாத அளவு ஆசீர்வாதம் கிடைக்குன்னு எப்படி சொல்லலாம்? உதாரணம் சொல்லிட்டு கேள்வி சொல்லிட்டு உங்களுக்கு பதில் திரும்பி பதிலுக்கு பாருங்க. இப்போ இன்றைக்கி 8 மணிக்கு அடிக்கிற வெயில் வெயில நேற்று கடித்த வெயிலை விட இன்றைக்கி கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது சரித்திரமே காணாத ஆசீர்வாதம் என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? சூரியனுடைய வெளிச்சத்தை வச்சு தான் தேவன் பேசுகிறார், சூரியனுடைய வெளிச்சத்தை வச்சு தான் தேவன் பேசுகிறார். அப்படி இருக்கும்பொழுது நீ வளர்ந்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லு, பெருகிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். ஆனால் நீ சரித்திரம் காணாத அளவு ஆசீர்வாதத்தை 2016 நீங்கள் எப்படி அனுபவிப்பீங்கன்னு எப்படி இந்த வசனத்தை வச்சு சொல்லலாம்? அவர் மே மாசத்து வயலையா சொன்னார் அவரு? அப்படின்னா அவர் மே மாசத்து வயலு சொல்லியிருக்கலாமே, அக்னி நட்சத்திரத்து வயல போலன்னு சொல்லியிருக்கலாமே ஆண்டவர், அப்படி சொல்லல. சரி, நான் சொல்றேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சின்ன விஷயம்தான். ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை தேவன் 6 மணி நேரத்திற்கு மட்டும் ஒப்பிட்டுருக்கிறார். தசை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, காலைல 6 மணிக்கு சூரியன் உதயம் ஆகும்போது உன் பிறப்பு வருகிறது, நடுப்பகல் 12 மணிக்கு வரும்போது உன் ஜீவன் போகுது, நீ ஆண்டவர்கிட்ட போய் சேர்ற.
என்னங்க இப்போ புரியுதா போயும் புரியலையா? ஆ, அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கை. இப்போ இந்த நம்ம வாழ்க்கையில் 8 மணிக்கு அடிக்கிற வெயில் வேறு, 9 மணிக்கு அடிக்கிற வெயில் வேறு. இதை நேற்று வெயிலோட கம்பேர் பண்ணக்கூடாது. நேற்று வயலோடையோ அக்னி நட்சத்திரத்து வயலோடையோ இது ஒப்பிடவே கூடாது. 6 மணிலேருந்து நடுப்பகல் 12 மணி வரைக்கும் எப்படி சூரிய பிரகாசம் கூட்டிகிட்டே போதோ, அதே போல் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஒருபோதும் இறங்கு முகம் இல்லை, எப்பொழுதுமே ஏறு முகம்தான். அப்போ இந்த வாக்கியத்தின்படி எங்கள் சபை மக்களுக்கு தெரியும், நான் தினந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். என்ன ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன்னா, இந்த நீதிமொழிகள் 4:18 ஒவ்வொரு ஆண்டும் சரித்திரம் காணாத ஆண்டு, இதுவரை காணாத ஆசீர்வாதங்களை பெறப்போகிற ஆண்டு, ஒவ்வொரு மாதமும் சரித்திரம் காணாத மாதம், ஒவ்வொரு வாரமும் சரித்திரம் காணாத வாரம். நீங்கள் பிறந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் அனுபவிக்காதான் நாளைக்கு அனுபவிக்க போறீங்க. இந்த நாள் எப்படி பிறந்த நாளிலிருந்து நேற்று வரைக்கும் அனுபவிக்காத இன்றைக்கு நாம் அனுபவிக்க போகிறோம். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆகவே அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், செய்தி போல செய்திக்கு மெதுவாக போகலாம், ஜனங்கள் வர வரைக்கும் பேசுவோம். என்னன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தை விதைக்கு தேவன் ஒப்பிட்டிருக்கிறார், சரியா தப்பா? இல்லை இல்லைங்க, கொஞ்சம் மாற்றலான்னா மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவனுடைய வார்த்தையை தேவன் விதைக்கு ஒப்பிட்டிருக்கிறார். பஸ் ஸ்டாண்டில் வரும்போது நீங்கள் வராட்டினா பேனா ஓசு கேட்டிருப்பாய்யா. கர்த்தர் ஒரு சிந்தனையை கொடுத்தாரு, அதை உடனே எழுதியாகணுமேனு சொல்லிட்டு பார்த்தேன், என் பேனா இருந்துச்சு என் பேக்கில் வச்சுருந்தேன். நீங்கள் வேறு ஹெல்மெட் போட்டு வண்டி ஸ்டார்ட் ஆஃப் பண்ணாமல் வச்சுருந்தார், இல்லைனா உட்காந்துக்கிட்டேன் சார். அது அந்த அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டே வந்து திரும்பி எழுதிக்கிட்டேன். கத்திரங்கிட்ட என்ன சொன்னார், மேட்டூர் பஸ் ஸ்டாண்டில் அந்த அரச மரத்தில் நின்றுட்டு இருக்கும்போது, ஒரு விதை ஒரே நாளில் மரமாவதில்லை அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், நான் உடனே எழுதி வச்சுக்கிட்டேன். இந்த வர முசல்ல முகவரியை தான் கொடுப்பேன். எனக்கு இந்த மாதிரி தேவன் கொடுக்குற சின்ன சின்ன சிந்தனைகள் தான் நான் சபையில் கொண்டு போய் செய்தியாக நான் தருகிறேன். இந்த சிந்தனை என்ன ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் அப்படின்னா, ஒரு விதை ஒரே நாளில் மரமாவதில்லை. அப்போ என்கிட்ட எது எதனால் அதை சொல்ல வந்தார் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தயவுசெய்து நான் வச்சுக்கோங்க. வெள்ளம் வந்த பிறகு அணை கட்ட முடியாது, வெள்ளம் வந்த பிறகு அணை கட்ட முடியாது. சோதனை வந்த பிறகு நீங்கள் சோதனையை ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி நான் சோதனை எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான காரியம், ரொம்ப அசால்ட்டாக இருந்துடாதீங்க. நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன பாயிண்ட்லாம் எழுதி வச்சுட்டு ஞாயிற்றுலாம் செயல் பிரசங்கம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. இதெல்லாம் சிந்தனைகள் என்னங்க? ஆமாம், ஏன் இதான் ஏன் வெளிப்பாடு, இதை விட்டுட்டு வேற எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறேன், அதையும் எழுதிக்கோங்க. மன்னா அப்படின்னு போட்டுவாங்க, டேஷ் போட்டு அதிகாலைன்னு போடுங்க, டேஷ் போட்டு வெயில்னு போடுங்க, டேஷ் போட்டு உருகும்னு சொல்லி போடுங்க. மன்னா அதிகாலை வெயில் உருகும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு அந்த ஹிட் ஹின்ஸ் மன்னான்னு போட்டால் போதும். அப்போ மன்னாவுடைய தன்மை என்னன்னு சொன்னால், அதிகாலையில் மன்னா பொழியும், வெயில் ஏற ஏற அது என்ன ஆகிடும், உருகி போயிடும். வெயில் என்பது சோதனையை காட்டது, முட்டாப்பையில் கூட தெரியும் கிறிஸ்துவுக்கில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ மன்னாங்கிறது இறைவனுடைய வார்த்தையும் இறைவனுடைய ஆலோசனையும் தேவனுடைய கிருபையும் அது காண்பிக்கிறது. அப்போ சோதனை ஏற ஏற வெயில் ஏற 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 மன்னா என்ன ஆகிடுன்னா, அதனால தான் கர்த்தர் சொன்னார், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், காலை தோறும் என்னுடைய கிருபிகள் புதியது. அப்போ அதிகாலையில் என்னை தேடுறவங்க கண்ணடி வாங்கினா நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னா, 4 மணிக்கு அஞ்சு ஜெபம் பண்ணால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கிடையாது. ஒரு நாளினுடைய துவக்கம் அதிகாலை, ஒரு பிரச்சனையுடைய துவக்கத்தில் நீங்கள் இறைவனை தேடுவீர்கள், ஆனால் இறைவனுடைய ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ரெஃபரன்ஸ் தரேன், ஏசுநாதர் கேட்டார், ஜெபம் அன்னைக்கு நைட்டு காமிச்சு கொடுக்க போகிறாரு, இவர் காமிச்சு கொடுக்கறாரு தெரியும், சீசர்கள் தூங்குறாங்க, சோதனை வரப்போகுது. அப்ப இவர் முன்னிருந்து சொல்றாரு, ஏப்பா 1 மணி நேரம் உங்களால் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியாதா கூடாதான்னு கேட்டார். இது ஒரு மகாபெரிய ரகசியம், நான் உங்களுடைய நல்லதுக்கு நான் சொல்றேன், இதெல்லாம் நீங்க கத்துக்கோங்க. இது ஒரு பிரிய பிரசங்கமா இல்லனாலும் ஒரு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வருகிற அத்தனை சோதனையுமே நீங்க ஏன் உங்களால் நின்று ஜெயிக்க முடியல என்று சொன்னால், நீங்கள் ஏற்கனவே அதுக்கு அணை கட்டாத ஒரே காரணம் தான் வெள்ளம் வந்து உங்களை தூக்கிட்டு போகிறது காரணம். வெள்ளத்தை சோதனைக்கு ஒப்பனையாக நீங்கள் வச்சிங்கன்னா, எவ்வளோ வெள்ளம் வந்திருந்தாலும் இப்பயும் பாருங்கள் சீரமைப்பாங்க, பாருங்கள் சென்னையெல்லாம் சீரமைப்பாங்க ஒப்பனையுமே. அப்போ அதுக்கப்புறம் இதை விட பெரிய மழை பெய்யும், ஆனால் சென்னை ஒன்றாகாது. ஏன்னா அந்த தண்ணி ஓடுறதுக்குரிய பாதையை நீங்கள் வைத்து விடுவீர்கள் என்றால் உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிடும்.
அப்போ அந்த வெள்ளம் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அணை கட்ட வேண்டும், சோதனை வருவதற்கு முன்பதாகவே ஜெபிக்க வேண்டும். இது இன்னொரு தேவன் சொல்லியிருக்காரு பரமண்டல ஜபத்தில், தினந்தோறும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது சோதனைக்கு உட்படாதபடி என்னை தீங்கு நின்று ரட்சித்தரலும் அப்படின்னு சொல்லி ஜபம் சொல்கிறாருங்களா. எனக்கு பரமண்டல ஜபத்தை மனப்பாடமே தெரியாது, எல்லோரும் மனப்பாடம் பண்ணுறதுனாலே நான் மனப்பாடம் பண்ணாமல் இருக்கிறேன், தப்பு இல்லை. அதனால் அந்த அர்த்தம் அதுதான் ரைட்டுங்களா. அப்போ எப்போ சொன்னார் ஆண்டவர் சோதனை பாருங்கள், ஒரு பொண்ணை பற்றி நான் தவறாக நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், இது தவறா இது பாவமா என்று கேட்டால் நல்லா நான் வச்சுக்கோங்க, பாவம் இல்லை. ஒரு பொண்ணை பற்றி எனக்கு 1000 எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, அது என்ன இல்லை ஏங்க பயப்படுறீங்க, சோதனை பாவம் இல்லை, சோதனையில் தோப்பது தான் பாவம். சோதனை புரிஞ்சிட்டிங்களா, எங்கள் விசுவாசலாம் வந்து கேட்பாங்க எனக்கு கெட்ட கெட்ட என்ன வருதுங்க பாஸ்டர் என்ன சேர்த்துனாங்க, வயசு என்னையா 26 வராட்டினா தான் தப்பு தம்பி ரைட் விட்டுருப்பா வருதா ரைட் ஓகே நீ கரெக்டாக போயிட்டுருக்கிற வராட்டினா தான் டாக்டர்கிட்ட போகணும், வந்தால் இதுக்கு டாக்டர்கிட்ட போகிறாடே உனக்கு அந்த எண்ணத்தை கொடுத்ததே ஆண்டவருடா, வாயில் வெள்ளம் வச்சு வச்சு வராதா. எண்ணம் வருவது தவறல்ல, அந்த எண்ணத்துக்கு நீ அடிபணிவது தவறு. அந்த எண்ணத்தை தாங்க முடியாமல் நீ ரோட்டில் போகிற ஒரு பொண்ணை கைப்பிடிச்சிருந்தா தவறு, எண்ணம் வந்தது தவறல்ல. அப்ப சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுடைய ரகசியத்தை நான் உங்களோட சொல்றேன். பிரச்சனை வரும்போது நீங்க ஐயோ அம்மான்னு கத்துனீங்கன்னா நிச்சயமாகவே நீங்கள் காப்பாற்றப்பட முடியாது. ஆகவே இந்த காலையில் எந்திரிச்ச உடனே நீங்க எதுக்கு ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணீங்களோ இல்லையோ தயவு செய்து சோதனைக்கு உட்படக்கூடாது என்று நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்க நல்லதுக்கு நான் சொல்றேன், இந்த நாளிலே உங்களுக்கு என்ன சோதனை எந்த ரூபத்திலே யார் மூலியமாக வருகிறது நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டீங்க, ஆம்பளைக்கு பொம்பளை பேசுகிறதான் சோதனைன்னு, வேறு சோதனை வராது உங்களுக்குலாம் நான் கேட்குறேன். ஆம்பளைக்கிட்ட பொம்பளை பேசுறது பொம்பளைக்கிட்ட ஆம்பளை பேசுறது மாத்திரம் சோதனை அல்ல, கிழவி கூட சோதனை இருக்குது. சோதனையிலே நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் நீங்கள் போதுமான அளவு நீங்கள் ஏற்கனவே ஜெபித்திருந்தால்தான் சோதனை வரும்போது அந்த சோதனை உங்களுக்கு சாதனையாக மாறும், இல்லைன்னா முடியாது. அதனால தான் இயேசு போய் அவ்வளோ நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணார், ரத்தத்தை சிந்தி ஜெபம் பண்ணதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவருக்கு வரக்கூடிய பாடுகளிலே ஒரு பிதாவை மறுதளிச்சிடக்கூடாது, பயந்துட்டு ஓடிடக்கூடாது, அதுக்காக தான் அவர் அந்த சோதனையில பலப்படுத்துவதற்காக தான் அவர் போய் அங்கே ஜெபம் பண்ணார். அதே போல 2016 ஆண்டு முழுவதுமே நீங்கள் இன்றிலிருந்து நீங்கள் ஜெபிக்காவிட்டால் நீங்கள் நிச்சயமாகவே இந்த ஆண்டிலே தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அந்த இடத்துக்கு நான் அப்புறம் வரேன், அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொன்னார் ஆண்டர், நான் சொல்லிடுறேன். மேட்டூர் டேமுக்கு தண்ணி எங்கிருந்து வருது, குடகுமலை இல்லையா, குடகுமலை ரைட்டு. இப்போ அங்கேருந்து தண்ணி ஓடியாருது. இப்போ இறைவன் ஆறுகளை உண்டாக்கியதற்கு நோக்கம் என்ன, அதையாம 2:10 ஏதேன் தோட்டத்துக்கு நீர் பாயும்படி நதிகளை உண்டு பண்ணினார். அப்ப ஆண்டவர் கழுதையை உண்டு பண்ணதிலிருந்து பன்னியை உண்டு பண்ணிலிருந்து கொசுவை உண்டு பண்ணிலிருந்து ஒரு மகாபிரிய நோக்கம் மகாபிரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார், ஒன்று கூட தேவையில்லாமல் உருவாக்கவில்லை. அப்படியானால் மனிதனை உண்டாக்கின நோக்கம் அதை விட 1000 அதிகமாக இருக்கும். நான் அதை சொல்லலை, இப்போ மனித நோக்கத்தை பற்றி பேசலை. ஆறுகளை தேவன் ஏன் உண்டாக்கினார் கொஞ்சம் நீங்கள் சிந்திங்க, ஒரு உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும், மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் சொல்கிறதெல்லாம் வெளிப்பாடு தான். சாப்பாட்டுக்கு இல்லாமல் 5 ஊறுகா 1996 வாழைமண்டலம் மடித்து கொடுப்பாங்க, அவன் இவன் என்னைக்கு போட்டானா தெரியாது, அப்படியே ட்ரையாக கிடக்கும். சில நாட்களில் நான் புழுவுள்ள எலுமிச்சம்பழத்தை கூட நான் பார்த்துருக்குறேன், திறந்தும் பார்க்க முடியாது. அதுக்கு மேலே ஒரு பேப்பர் வச்சு பேன் பண்ணியிருப்பான், அதை என்னால் வாங்குவதற்கு காசு இல்லாமல் நான் பழைய சோறு தின்னவன். நான் இன்றைக்கி இந்த கீழே வைர முகத்தை போட்டு இந்த கீழே சாதாரண முகத்தை போட்டு கழுத்தில் பிளாட்டினம் செயினை போட்டுட்டு நான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னும் நான் போடாத கோட்டு 5 இருக்குது, நான் கோட்டு தைக்காத மாதமே கிடையாது. நான் எப்போ திருச்சிக்கு போனாலும் துணி எடுத்துருவேன், கோட்டு தைக்க கொடுத்துருவேன். எப்போ போனாலும் எனக்கு கையில் காசு இருக்காங்கன்னு பார்க்குறதில்ல, துணி நல்லா இருக்கான்னு பார்ப்பேன். எப்போ போனாலும் கடைக்குள்ளே போவேன், அப்படியே நோண்டி பார்ப்பேன், உடனே கோட்டு எடுத்து உடனே தைக்க கொடுத்துருவேன். எத்தனையோ சட்டைகள் இன்னும் 20-25 சட்டை நான் தைச்ச சட்டைன்னு போடாமல் இருக்குது, தைக்க வேண்டிய சட்டை ஒன்று 20 இருக்கும். எந்த சட்டையை எடுத்தேன் இதனால எனக்கு தெரியாதனால நான் சில சட்டையெல்லாம் ரிப்பீட் ஆகிருக்குது,
நான் தைக்காமல் வச்சுருந்ததுனால எது நான் தைக்காமல் வச்சேன்னு தெரியாதனால போய் வேறு வேறு துணி அதே துணியை தூக்கிட்டு வந்துடுவேன் நான். எதுக்கு சொல்ல வரேன்னா, என்னை ஆசீர்வதித்தவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு நான் எனக்கு இருக்கிறதெல்லாம் ஆசீர்வாதம் நான் சொல்லவே இல்லை. ஆண்டவருடைய பார்வையில் இது ஆசீர்வாதமே கிடையாது. அதனால் இந்த அளவுக்கு அது நீங்கள் வரணுங்கிறதுக்கு நான் ஒரு சில சின்ன காரியங்கள் உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன், சின்ன காரியத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். அதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஆறுகளை தேவன் உண்டாக்கினதுடைய நோக்கம் என்ன? ரமேஷ் ஐயா சும்மா சொல்லுங்க ஐயா, பேசுங்க ஐயா. ஆறுகளை தேவன் உண்டாக்கியிருக்கிறார். இப்போ ஜென்ரலாக பேசுவோம், ரொம்ப டீப்பாக போகணும், ஸ்பிரிச்சுவலாக கேட்கல, லிட்டரலாக பேசுவோம். ஆறு வந்து அணைதாங்கிய ஃபியூச்சர்னு சொல்லலாம். ஆறுகளை போய் எப்படி நீங்கள் ஃபியூச்சர்லாம்? சரி, நான் எனக்கு நான் சரி நான் சொல்கிறேன், கரெக்டாக தான் சொல்லு. ரைட்டுங்க. அடிப்பா ஒரு இடத்துல மழை அதிகமாக பெய்யும், ஆனால் இன்னொரு இடத்துல பெய்யறதுக்கு ஆறு இருந்ததுன்னா எல்லாம் ஓடி போயும், எல்லா இடத்துலையும். சரி, ரொம்ப சந்தோஷங்க. இதை வச்சு கூட ஒரு பிரசங்கம் பண்ணலாம் போகிறது, பரவாயில்ல. ரைட்டு தான், எதையுமே இல்லைன்னு சொல்லவில்லை. எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் வந்து சொல்கிறேன். எங்கேயோ கொடகு மலையில் உற்பத்தியான தண்ணி மேட்டூர் மக்களுடைய விவசாயத்துக்கு பயன்படுதா? பயன்படுது. மேட்டூர் டேமில் கட்டி தேக்கி வச்சு விட்ட தண்ணி முழு தமிழகத்துக்கும் காவிரி ஆறு போகிற இடத்துலலாம் பயன்படுதா? பயன்படுது. முசிறி தண்ணி, முசிறில் ஓடுற தண்ணி பெரம்பலூர் வரைக்கும் போது நான் அங்கே இருக்கிறதுனால நான் சொல்ல வரேன். முசிலேருந்து பெரம்பலூர் கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் வருது. திருச்சியிலேருந்து கொண்டு போகலாம் தண்ணியை, முசிலேருந்து துறையூர் கொண்டு போய் துறையிலேருந்து பெரம்பலூர் கொண்டு போகிறான். முசிலேருந்து கப்பம்பட்டி போகுது, கிட்டத்தட்ட தம்பம்பட்டி வரைக்கும் இழுக்கிறாங்க. 100 கிலோமீட்டருக்கு மேலே இழுத்துட்டு போகிறாங்க முசிறி தண்ணியை. எங்களுக்கு தண்ணி இல்லை, ஆனால் துறையூர்லலாம் தண்ணி நான் தாராளமாக இருக்குது. இப்போ இந்த தண்ணி என்ன ஆகுது? வாய்க்காலாக பிரிஞ்சு இல்லைங்களா, ஊருக்குள்ளே கொண்டு போய் அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. அப்போ இந்த தண்ணி ஆக்சுவலாக பிழைப்புக்காக கொடுக்கப்படுகிறது, ரைட்டு, ரைட்டுங்களா? இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எங்கெங்கே தண்ணி தேவையோ விவசாயம் கிடச்சி அவங்க பிழைக்கணும் அப்படிங்கிறது தானே இறைவனுடைய நோக்கம். சரிதானே, இதுதான் இறைவனுடைய நோக்கம். அப்போ ஆண்டவர் என்னுடைய, அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் இந்த வருஷம் எனக்கு? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் இது செய்தியாக எல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் அடுத்த தடவை பேசுறது வச்சுருங்க, அப்பயே பேசுகிறேன். சரி, பரவாயில்ல, அவர் தான் ஆண்டவர், அவர் மாற்றுவார். சரி, பரவாயில்ல. ஆண்டவர் என்கிட்ட இந்த வருஷம் என்ன வார்த்தை சொன்னார்? இன்னும் என் சபையிலே இதை பற்றி டீட்டெயிலாக பேசலை, இங்கே கொஞ்சம் பேசுகிறேன், இங்கேயும் டீட்டெயிலாக பேசலை, அது அடுத்த வாரம் பேசுகிறேன் டீட்டெயிலாக. என்ன அப்படின்னா, மழையும் காண மாட்டீர்கள், காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகளில் வாய்க்கால்களை வெட்டுங்கள், பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். பள்ளத்தாக்கில் வாய்க்கால் விடுங்கிற மேல்வசனம், கீழே தான் பள்ளத்தாக்கில் நிரப்படுன்றார். ஆக்சுவலாக வாய்க்கால்ங்கிற வீடு மேலே வருது, தண்ணி ஓடுறதுக்கு வாய்க்கால் வெட்டுறா. காற்று இல்லை, மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டர் என்ன சொன்னார்? நீ வாய்க்கால் வெட்டு, நான் வாய்க்கால் தரேன்டார். இப்போ ஆண்டவர் என்னிடத்துல சொன்னதை உங்கள்கிட்டையும் சொல்கிறதும் நீங்கள் புரிந்து கொண்டால் நல்லது. இமானுவேல் ஐயா உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொண்டால் நல்லது. தேவனுடைய சிஸ்டத்தை புரிஞ்சிக்கலன்னா கஷ்டப்படும். அடுத்த வாரம் முசிறிக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தி இருந்திருக்கிறேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. முடிஞ்சால் அது என்னைக்காவது ஒரு நாள் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு வரும். யாக்கோபு ஆசீர்வாதத்துக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறான், கடைசி வரைக்கும் அலையிறான். பணம் கிடச்சி சொத்து கிடச்சியும் கூட நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் விட மாட்டேன்னு சொன்னான். நல்லா கவனிங்க. அப்போ மனக்காரனா ஏழைங்களா அவன்? அப்புறம் இதுக்கு திரும்பி ஆசீர்வாதத்துக்கு போகிறான்னா? ஏங்க, அவங்க இருக்கிற சொத்தை தூக்கிடுது, ரெண்டு பரிவாரம் வந்துருச்சிங்க. அவங்க அண்ணனு கொடுத்த கிஃப்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் மூக்கில் வரவே வச்சிருவீங்க. தமிழ்நாட்டில் எவனுக்குமே அவ்வளோ சொத்து இருக்காது. அவ்வளோ கிஃப்டை கொடுத்தா நம்ம கிஃப்ட்டு கிஃப்ட் சார், இவங்கிட்ட எவ்வளவு இருக்கணும்? இவன் எதுக்கு சார் ஆசீர்வாதத்துக்கு போராடுறான்? சரி, அது நம்ம மேட்டர் இல்லை, அதை பத்தி பின்னாடி பேசுவோம். காரணத்தை சொல்லிட்டு விளக்கத்தை அப்புறம் சொல்றேன். இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று தெரியாததுனால ஆசீர்வாதத்துக்கு போராடுகிறான். அதோட வச்சுக்கோங்க, மிச்சத்தை அப்புறம் பார்ப்போம். இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டாரு, சின்னவன் பெரியவன் சின்னவனை சேவிப்பான், அவனை ஆசீர்வதிச்சேன். பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னங்க? பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வாசிங்க. இந்த செய்தியை ஒரு நாள் பின்னாடி தரேன், கத்திர சித்தனா ரோமர் 9 ஒரு வசனத்தை வாசிப்போம், 11 நினைக்கிறேன், வாசிங்க. ஆஹா, நிலை நிற்கும்படிக்கு
மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்ல. நல்லா இதுதான் பேசிகிட்டு இருக்கிறேன். பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் ரைட்டுங்களா, நான் சொல்லலைங்க. யாக்கோபு ஏசா ரெண்டு பேரும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே யாக்கோபை நான் ஆசீர்வதித்தேன் என்று எப்படி சொன்னாரு, அதுதான் பவுல் பேசுறார். இதெல்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. யாக்கோபும் ஆபிரகாமுடைய குமாரன் தான், நீயும் ஆபிரகாமுடைய குமாரன் தான். அவனை எப்படி ஆசீர்வதிச்சேன்னு தெரிஞ்சாதான் நீ எப்படி ஆசீர்வதிக்கப்படுங்கிறது நமக்கு தெரியும். அவனை கத்தர் எப்ப ஆசீர்வதிச்சாரு, நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் உங்க பாவத்தை தேவன் சுமக்கலைங்க. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிங்க அவரு, இன்னைக்கு நேரத்தை அடிக்கப்படலைங்க. அவர் உலக தோட்டத்துக்கு முன்னாடியே அங்கே அடிபட்டு விட்டார், செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செஞ்சு முடிச்சுட்டார். நீங்க இன்னைக்கு தான் அப்ப பாக்குறீங்க. நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் இம்மானுவேல் நல்லது செய்வானா கெட்டது செய்வானா நினைச்ச பிறகு கத்தரவனுக்கு ஆசீர்வாதத்தை தரலான்னு அந்த திட்டம் அவரிடத்த இல்லை. சொல்லுங்க, நான் பிறக்கு முன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இது என்னைக்கு தெரியுதோ அது தெரியாததான் யாக்கோபு போராடிட்டு இருந்தா சாகர வரைக்கும். கிரியையினாலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு எவ்வளவு முழு பலத்தை பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துறீங்க. கிரியினால பத்து பிசாவை கத்தெடுத்து வாங்க முடியாது. கிரியினாலே அவர் உங்களையும் என்னை ஆசீர்வதிக்கவில்லை. கிரியை தேவையில்லை என்று நான் சொல்லல, அது பின்னாடி வருது. ஆசீர்வாதத்துக்கும் கிரிக்கும் சம்பந்தப்படுத்தாதீங்க. அம்பானியோட மகன் வேலை செஞ்சாதான் அவனுக்கு சம்பளம் கிடைக்குமா? எங்க சபையில சொல்லிட்டு இருக்கிறேன், அம்பானியோட மகன் ஸ்கூலுக்கு போனானா, முகேஷ் அம்பானி போனான், காலேஜுக்கு போனானா போனான், ஆபீஸுக்கு போனானா போனான். 100,000 பேர் போறதுக்கு இவன் போறதுக்கு வித்தியாசம் இருக்கு சார். மற்றவெல்லாம் உழைப்புக்காக பிழைப்புக்காக உழைத்தார்கள், இவன் பிழைப்புக்காக போகல. கோடா கோடி சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக கையாளுவதற்காக இவன் ஸ்கூலுக்கு போனான், காலேஜுக்கு போனான். உங்களையும் என்னையும் கத்தர் அப்படித்தான் அழைச்சிருக்கிறாரு. பிழைப்பதற்காக ஊழியம் செய்யக்கூடாது, பிழைப்புக்காக உழைப்பல்ல, பிறருக்கு கொடுப்பதற்காக உழைக்கிறோம். நன்மை தீமை இன்றதென்று அறிவதற்கு முன்பதாகவே யாக்கோபை தேவன் ஆசீர்வதிச்சார். சரி, அந்த பாயிண்ட் அப்படியே விட்டுட்டு வரேன், ஆறு கரைக்கு வரேன், எங்க போயிட்டு திரும்பி வந்துட்டேன். நீங்கள் ஆசீர்வாதத்தில் ரொம்ப சிரமப்படாதீங்க. உங்களை தேவன் ஆசீர்வதித்து விட்டார் என்று நீங்கள் உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படும் வரைக்கும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்க முடியாது. நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும் கர்த்தர் சொல்றாரு அது எனக்கு பெண்ணினுடைய மாதவிடாய் துடைக்கப்பட்ட தூக்கி எறியக்கூடிய மாதவிடாய் துணிக்கு சமம் என்று ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்குது. தமிழ்ல அழகா தீட்டுன்னு போட்டிருக்காங்க, இங்கிலீஷ் அப்படி போடல. உன்னுடைய எந்த நீதினாலும் எனக்கு அதுக்கு தாப்பா சமம். நீ என்ன உன் நீதியை கொண்டு வந்து என்கிட்ட கொடுற, நீ என்ன நீதி செஞ்சிட்ட, சொத்தை கொடுத்துட்டியா உசுரை கொடுத்துட்டியா? நாலு நல்லது செய்ய முடியுமா உங்களால? நான் கேட்கிறேன், நீங்க செஞ்ச நல்லதை வச்சு தேவன் ஆசீர்வதிக்கிறான்னு உலகத்தான் பேசுற மாதிரி பேச வேண்டாம். நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உழைக்க வேண்டாம். சரி, நான் சொல்ல வந்தது பாயிண்ட் மாதிரி திரும்பி வரேன், கவனிப்போம். அப்ப ஆறுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும் போது கவனிங்க பாஸ், ரொம்ப முக்கியமான வெளிப்பாடு. எல்லா இடத்துக்கும் தண்ணி போகணும், எல்லாருக்கும் அந்த தண்ணி பயன்படணும். கடல்ல கடற்கரை வரைக்கும் கலக்கிற வரைக்கும் அந்த போறதுக்கு எல்லா மக்களுக்கும் எப்பயுமே தண்ணி இருக்கணும், விவசாயம் இருக்கணும், சாப்பாடு இருக்கணும், சரிதானுங்க? கவனி செய்வாங்க. இதற்கு ஒரு வாய்க்கால் தேவையா இல்லையா? இது ஆண்டர் என்ற கேட்ட கேள்வி. தண்ணி ஓடி வரதுக்கு ஒரு பாதை வேணுமா? வேணாமாப்பா, அவ்வளவுதான் விஷயம் விட்டுருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் செழுமையாக இருப்பதற்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு தண்ணி அவங்களுக்கு போனாதான் நல்லா இருப்பாங்க. வெரி குட். இந்த தண்ணி அங்க நான் போறதுக்கு நான் மேலிருந்து தண்ணி போய் கொடுக்குறேன், இப்படியும் தண்ணி கொடுக்குறேன், ரைட்டுங்களா? அப்ப தண்ணி ஓடி வரதுக்கு ஒரு பாதை வேணுமா வேணாமான்னு என்கிட்ட ஆண்டவர் கேட்டார். வேணும் ஆண்டவரேன்னு சொன்னேன். அதுக்குதான் நான் உன்னை கூப்பிடுறேன்னு சொன்னேன். தண்ணி மேட்டை நோக்கி போகாதுப்பா, பள்ளத்தை நோக்கி ஓடுப்பா, அதுக்குன்னு ஒரு பாதை நான் போட்டிருக்கிறேன், அந்த பாதையில் தான் வரும். அங்கேயும் தண்ணி இருக்கும், பக்கத்தில் இருக்க கிராம ஜனங்க இந்த கிராமத்துக்கு என்ன செய்யும் அந்த ஆற்றுலேருந்து
வாய்க்காலுக்கு போய் அப்படி போய் தண்ணி குளாவில் போய் எங்கெங்கயோ போகுது, பாசனத்துக்கு தண்ணீர் போகிறது. ஆண்டர் என்ன சொன்னார்? நல்லா கவனிச்சுக்கோங்க, உலகில் உள்ள அனைத்து ஜனங்களும் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆமென்னு சொல்லுங்களேன். அப்ப அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை உலக ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு வாய்க்கால் தேவை. ஆமென்னு சொல்லுங்க. விஷயம் நீங்க என்னைக்கு வாய்க்காலா மாறுறீங்களோ அன்னைக்கு ஆசீர்வாத மழை வந்துவிடும், தண்ணீர் வந்து. இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு மேல உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு இல்லாம போயிடுச்சேன்னு கவலைப்படாத, உங்ககிட்ட தண்ணி இருக்கும். இன்னைக்கு ஓடுற ஆத்தெல்லாம் பார்க்காதீங்க, ஆண்டவர் உண்டாக்குன ஆற மனசுல வைங்க. அவருடைய நோக்கம் என்ன? ஒரு பட்டிக்காட்டில் இருக்கிறவங்க கூட மூணு வேளை சோத்துக்கு அவன் தண்ணி வேணும், அவன் நெல் அவன் நிலத்துக்கு தண்ணி வேணுங்கிறதுனாலதான் தேவன் ஆறுகளை உண்டு பண்ணி அங்கிருந்து பல ஆறுகளை உண்டு பண்ணி அங்கங்க அங்கங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கத்தராமிச்சிட்டு இருக்கிறார். இது அப்படியே ஸ்பிரிச்சுவலா இன்டர்பிரேட் பண்ணுங்க. இவ்வளவுதான் விஷயம். உலகம் முழுவதிலுமே உள்ள ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அட்லீஸ்ட் நீங்க இருக்கிற இடத்துல உங்க ஊர் மக்கள், உங்கள் தேசத்து மக்கள் உங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு வாய்க்காலை தேடுகிறார். அந்த வாய்க்கால் நீயாக இருந்தாலும் சரி, அவன் ராமசாமி இருந்தாலும் சரி, கத்தர் கவலை இல்லை. நீங்க யாரா மாறல, நீங்க வாய்க்காலாக மாறவில்லை. நீங்க எப்படியா இருக்கிறோம்? குளமாக இருக்க ஆசைப்படுகிறோம். குளத்து தண்ணியில குளிச்சா சொறி வரும், சரங்கு வரும், வியாதி வரும். குளத்தில் தண்ணி கொஞ்சம் தான் வரும், கடவுள் என்ன முட்டாளா? மலையில் ஓடுற தண்ணி கொஞ்சோண்டு குளத்தில் நிற்கும், ஆற்று தண்ணி அங்கே வராது. கடவுளுக்கு முட்டாளான்னு கேட்குறேன். வாய்க்கா வழி ஆற்ற விடலையே, சரி குளத்த வழி ஆற்ற விடலையே ஆண்டவர். குளம் வேற, வாய்க்கா வேற. அப்போ நீங்கள் ஆறாக மாற தீர்மானிக்கும் பொழுது அப்போ எப்படிங்க தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன். ஒரு சில காரியங்கள் சொல்கிறேன், இதுவும் என் மெசேஜ் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. வாய்க்காலா மாறணும் அப்படின்னாரு. என்ன பணம் ரெண்டாவது பா, மனம் மொத பாண்டர். வாய்க்கால் தான் மனது, தீர்மானங்கள். நான் வாய்க்காலா இருக்கிறேன்னு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க பாஸ்டையா. அந்த 2016 நீங்கள் சரித்திரங்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி எங்க தண்ணி வேணுமா வேணுமா, ஆசீர்வாதம் வேணும் வேணுமா? நீ வாய்க்காலா இருன்னு சொல்றாரு, ஏன் புரிஞ்சுக்கல? நீ வாய்க்காலா இல்லையாங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். எப்படி? குளத்துல தண்ணி ஊத்துனா தானே வச்சுக்கோ, வாய்க்கால தண்ணி ஊத்தினா ஓடிட்டு இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம், ரைட்டா? இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் நீங்க கீழே கடந்து எடுத்தா, இந்த 1000 ரூபாய் நீங்க எப்படி செலவு செய்ய போறீங்க? கேள்விக்குறி. இவ்வளவுதான் விஷயம். மேட்டு டேம் திறந்து விட்டு இதை மேடு பள்ளம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 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 ஜக்கு தண்ணி ஊத்துனாவே இந்த இடத்துல மேடு பள்ளத்தை கண்டுபிடிச்சிடலாம். தண்ணி ஓடுதா நிக்குதான் உங்களை செக் பண்ணதுக்கு கத்தர் 4 லட்சம் ரூபாய்க்கு சோதிக்க வேணாம். 1 ரூபா போதும், 1000 ரூபா போதும். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறதா இல்லையான்ட்டு குளம் தனக்குன்னு வச்சுக்கும், வாய்க்கா தனக்கு இருக்கிறத பிச்சு கொடுக்கும். என்னைக்கு உங்ககிட்ட வர பணத்துக்கு நீங்கள் சொந்தக்காரன் கிடையாது, நான் அதனுடைய உக்கரானாக்காரன்கிற வெளிப்பாடு வருகிறதோ, அவன் இடத்துல கோடிக்கணக்கான பணங்கள் குப்பையை போல குவிஞ்சு தான் கிடக்கும். இதில் மாற்றுக்கருத்துக்கள் இல்லை. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு உலகத்தான் பாரா, நம்மளால் புத்தியை தீட்ட முடியல, இன்னும் புத்தியை தீட்ட முடியல. இமானுவேல் ஐயா, இன்னைக்கு உங்களுக்கு கடைசி ஆராதனை நான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுக்கலனா நீங்க ஜென்மத்துக்கு குறிப்பிட முடியாது. உங்க நல்லதுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க. நீ தண்ணியை பார்க்காத, தண்ணிக்காக கேட்டுட்டு இருக்கிற ஆசீர்வாதத்துக்காக சாமி வாய்க்கால விட்டு நான் தண்ணி தரேங்கிற, நீ வாய்க்கால கட்டாம இருக்கிறியே. சரி, வாய்க்கால வெட்டுதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல முதல் காரியம் சொல்றேன், தசமபாவம் தர வேண்டும். இதெல்லாம் 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 அந்த காலத்து கணக்கு, சும்மா சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் அந்த காலத்து கணக்கு, 10 பைசாவுக்கு போடாத கணக்கு, அந்த காலத்து கணக்கு. கிமு பழைய உடன்படிக்கையின் கால பிரசனத்தை பேசிட்டு இருக்கிறேன். தசம பாகம் புதிய உடன்படிக்கையை சார்ந்தது அல்ல. புதிய உடன்படிக்கையில நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் உங்களுடைய நற்கிரியை நல்வினை தீவினை அறிவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்து விட்டார். இதுல மாற்று கருத்து கிடையாது. அப்புறம் தசம பாகம் ஆபிரகாம் கிரியினால் விசுவாசத்தால் நீதிமானவன், கிரியினால் நீதிமான் என்று நிரூபிக்கப்பட வேண்டிய அவசியம் அவனுக்கு இருந்தது. 10ல் 1 தராதவன் 10ல் 2 எப்படி தருவான்? எப்படி தருவான்? 10ல் 2 தராதவன் அவன் அப்படி கிடையாது, 9 தரமாட்டான், 10 தரமாட்டான்.
அப்படியானால் நீ குளமாக இருந்து கொள்ள ஆசைப்படுகிறாய். வாய்க்கா தனக்கு வரது எல்லாமே பாஸ் பண்ணும், குளம் தனக்கு வரதுலேருந்து மொண்டெடுக்கணுமா தான் விட்டு கொடுக்கும். நீ லிமிட் பண்ணி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தடுப்பதே நீங்களும் நானும் தான். இந்த தசமபாங்கிற வட்ட தொட்டு சீக்கிரமாய் வெளியே வந்து என்னுடைய அத்தனை பணமும் இறைவனுடையது, யாருக்கு எதை எப்ப தர சொல்லுவாரோ அவருக்கு அவ்வளவு கொடுத்துருவேன் அப்படின்னு தீர்மானம் வச்சுக்கோங்க. எங்கிட்ட யார் என்ன உதவி கேட்டாலும் கொடுப்பேன் ஒரு தீர்மானம் எடுத்தா உங்க மணி பர்சு வத்தவே வத்தாது. இந்து மகா சமுத்திரத்தினாலும் நீ உனக்கு நான பர்சல காசு எடுத்து வச்சே, திடீர்னு போன ஒண்ணு வாங்கணும் திடீர்னு போன ஒண்ணு செய்ய நினைச்சிட்டு இருக்கிற இல்லையா? நான் இன்னும் அந்த அளவுக்கு வளரல, வளர மாட்டீங்க. ஏன்? முதலாவது எண்ணம் வர வேண்டும். என்னங்க காலையில் என்னம்மா சாப்பிட்டீங்க? எங்கள் வீட்டில் இட்லி. என்ன குழம்பு? சட்னியா சாம்பாரா? சட்னி. என்ன சட்னி? புதினா சட்னி. பரவாயில்ல, எப்போ முடிவு பண்ணீங்க புதினா சட்னி? சரி, எப்பயோ முடிவு பண்ணுறீங்க. புதினா சட்னியை நீங்கள் நினைக்காம இட்லியை நினைக்காம இட்லி தட்டுக்கு வந்துருச்சா? இட்லி தட்டுக்கு வரதுக்குள்ள எங்கே வந்துருச்சு? மனசுக்குள்ளே வந்துச்சு. மேட்டூர்கிட்ட இந்த மீட்டிங்க்கு போகலான்னு நீங்கள் வந்த பிறகு நினைக்கல, நினச்ச பிறகு தான் வந்தீங்க. ஹலோ, நீங்க நினைக்காம ஒரு இடத்துக்கு போக முடியாது. இங்க வராம செயல்ல வராது. நான் ஏழைகளுக்கு உதவி செய்வேன் என்ற எண்ணம் உனக்குள் வராவிட்டால் அந்த உதவியை செய்வதற்கான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகாது. தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிற வல்லவராக இருக்கிறார். முதல் விருப்பத்தை தருகிறார். எங்க சபையில் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஐயா ஆண்டவர் வந்து முட்டையை தர, கோழியை தர தேவன் அல்ல, முட்டையை தர தேவன், மீனை கொடுக்கிற தேவன் அல்ல, தூண்டிலை கொடுக்கிற தேவன், நெய்யை கொடுக்கிற தேவன் அல்ல, பாலை கொடுக்கிற தேவன். புரியல? நீ நெய் கேட்கிற, நான் பால் தரேங்கிறாரு. ஐயா மீன் கொடுங்கிறாரு, அவர் தூண்டில தராரு. ஐயா மாம்பழம் கேட்கிறவர், மாங்கொட்டையை தருகிறார். என்னையா கொட்டையை தர? மாம்பழம் கொடுத்தா ஒரு நாள் சரியா போச்சுப்பா, நாளைக்கு எவன் போய் பிச்சை எடுப்பேன்? இந்த கொட்டையை கொண்டு போய் வீட்டுக்கு நட்டுவை. நீ நாலு பேருக்கு நீ தருவ, நீ 400 பத்தி நீ தருவாய். நான் மாம்பழத்தை கொடுக்கிற தேவன் அல்ல, மாம் கொட்டையை கொடுக்கிற தேவன். ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் அல்ல. என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவள ஆக்குவேன். மனுஷர்ல தரேன்னு சொல்லல, ஐஸ்வர்யத்தை தரேன்னு சொல்லல. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு தருகிறேன். ஐஸ்வர்யத்தை கேட்காதீங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கேளுங்க. அப்ப எல்லாம் தனக்கு தனக்குன்னு வச்சுட்டு உருப்பட மாட்டான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என்கிட்ட யாரு எப்ப என்ன. நல்லா கவனிங்க, இவருக்கு ஒரு 50 ரூபா தேவை. எனக்கு தெரியாது, யாருக்கு தெரியும்? கத்தருக்கு தெரியும். இவரை என்னை சந்திக்க வைப்பாரு. கேட்கறவனுக்கு கொடுக்காதீங்க, அந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்துறேன். கேட்கறவனுக்கு கொடுக்க கூடாது. ஹலோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாய் தந்து கேட்க கூடாது, கேட்காதீங்க. உங்க பேர் என்ன? பாச ஐசக் வீட்டுக்கு நான் வரேன், என் பாக்கெட்ல 5 மிட்டாய் இருக்குது. உங்க பையன் அங்கிள் அங்கிள் எனக்கு ஒன்று கொடுங்கன்னு சொல்கிறான், நீ உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஏங்க ஏங்க, அது உங்களுக்கு கேவலம் இல்லையா? உங்கள் பிள்ளை நீங்கள் வளர்க்கணும் நான் சொல்லணும் இல்லையா? அது நல்ல பழக்கமா? கிடையாது. அப்போ நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையா? கழுத்தறுத்தாலும் கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாதுங்கய்யா. பஸ் ஏழு சர்ச்சை கட்டுறீங்க, ஒரு 50,000 ரூபா 1,00,000 செலவாட்டும். நான் மிஞ்சி போச்சுன்னா 1,000-2,000 தருவேன். புரியுதுங்களா? நான் எங்கிட்ட கேட்டனா 2,000. நீங்க கத்தட்ட கேட்டிருந்தீங்கன்னா யாத்தையும் கேட்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20,000 தந்திருப்பாரு. நீங்க கேட்கறதுனால லாபம் நினைக்கிறீங்க, இல்ல நீங்க கேட்கறதுனால நஷ்டம். அது நல்ல ஹேபிட் இல்ல, அது ஜெனியூன் விதை கிடையாது, அது நல்ல விதை அல்ல, அது நல்ல சுபாவம் அல்ல, அது பிசாசினால் குறுக்கால வந்த விதைகள். கர்த்தர் வாங்குற தேவன் அல்ல, கர்த்தர் கொடுக்கிற தேவன். அந்த வித்து தான் நமக்குள்ள இருக்கணும். வாங்கணுங்கிற எண்ணம் நம்ம சிந்தை விட்டு அழிய வேண்டும். விதைய விதைக்கிறதுக்கு முன்னாடி முதலர் களைய புடுங்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. முள்ளுகுழுக்களை விதையாதிருங்கள், தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். விதை கர்த்தருடைய வார்த்தை தான் விளையும். நீ விதைக்கிற இடம் சரியில்லை, விவசாயி கருப்பா குட்டையா மேட்ரு கிடையாது. நிலம் நல்லா இருக்குதா? நிலத்தை சரி பண்ணினாங்கிறதா முக்கியம். நிலம் நல்ல நிலந்தா சரி பண்ணினாயா? இதான் கேள்வி கத்தருக்கு. விளைச்சல் இல்லைன்னா என்ன காரணம்? அதான் ஒரு ஊர்ல போய் பிரசங்கம் பண்ணேன், ஒரு கூட்டத்தில் ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னு. இன்னொருத்த வந்து பேசும்போது ஆசீர்வாதம் இருக்குது, நம்ம பேசினா ஏன் ஆசீர்வாதம் இல்லை? இன்னைக்கு ரகசியம் சொல்றேன், கத்துக்கோங்க.
விதையில ஒரு விஷயம் கிடையாது. ஹலோ, விதையில ஒரு மேட்ரு கிடையாது. இதையெல்லாம் கர்த்தருடைய வசனம், அது ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த பொன்னான வார்த்தைகள், அதுல குறையில்லை. அவன் 30 நாள் ஜவமன் வந்து பேசினா, நீ 3 நிமிஷம் கூட ஜவம் பண்ணாம பேசுன, இதுதான் விஷயம். ஹலோ, அதனால அவன் பேச்சு நிறுத்துச்சு. அவன் ஜவம் பண்ணா ஹீலிங் ஆகுது, அவன் ஜவம் பண்ணா ஜனங்கள் ஒப்பு கொடுக்குறாங்க. ஐயா, விஷயம் வசனத்தில் இல்ல. அதே செய்த கொண்டு போய் நீ வெளியே பேசினா நாய் கூட மனம் திரும்பாது. நிலத்தை பண்படுத்திட்டு வந்து விதைச்சு ஜபம் பண்ணிட்டு வந்து பேசங்க மண்ணா விளைஞ்சது. நீங்கள் ஜபமும் பண்ணுவதில்லை, ஒரு சுக்கும் பண்ணுவதில்லை, பிரசங்கத்தை முழங்கி கட்டுகிறீர்கள். விதை நல்ல விதை தான், அங்கே ஏற்கனவே முள்ளும் கல்லும் கிடந்ததுனால அது அமுக்கி போட்டுருச்சு. கேட்கக்கூடாது தவறான விதைகளை. தவறான காரியத்தில் நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சத்தியத்துக்கு மாறான வார்த்தைகள் உங்க கழுத்தை அறுத்து சுக்குநூறா செக்குல போட்டு ஆட்டினா கூட வரக்கூடாது. சார், எனக்கு உடம்பு சூடு பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு என் மொண்டாட் என்ன செஞ்சா, விளக்க நீ தூக்கி தொப்புள்ள ஊத்தி டெய்லி படுக்க வச்சான். என்னுடைய பாடிக்கு உங்களுக்காக கன்ஃபர்ஸ் பண்ணக்கூடாது, நான் இப்ப சொல்றேன், நீ கத்தரை தான் மன்னிக்கணும். என் பாடிக்கு என்ன ஒத்துக்காது, எனக்கு எனக்கு கொஞ்சம் தும்மல் பிரச்சனை இருக்கிறதுனால அது வந்துச்சுன்னா நான் தும்மிட்டே கிடப்பேன். நல்லா கவனிக்கணும், முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப நான் என்ன சொல்ல, என் நாக்கு துடிக்குதுன்னா, ஏன் டி இது எனக்கு ஒத்துக்காதடின்னு சொல்ல என் வாய் துடிக்குது. ஆண்ட சொன்னாரு பேசாதன்னு, பேசாத பேசாத வேண்டான்னு சொல்லு, ஒத்துக்காதுன்னு சொல்லாத, ஒத்துக்காதுன்னு சொல்லாத. ஏன் பகலிலே வெயில் ஆகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாதுன்னு தேவன் பைபிளில் சொல்லியிருக்க. லூக்கா 10 வாசிக்கும் போது, ஒன்றும் ஒரு விதத்திலும் ஒரு காலமும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று கர்த்தர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க. நான் ஏன் அதை ஒத்துக்காதுன்னு சொல்லணும்? என் பாடி ஒத்துக்கிறது தான் சத்தியம், ஒத்துக்காதுங்கிறது பொய். அந்த பொய்யை நான் பேச மாட்டேன். என் உசுறு போனாலும் பரவாயில்ல, பேச மாட்டான்டவரேன் சொன்னேன். அப்படி வந்து அப்படி வளர்ந்துட்டீங்களா? நீங்க வளரணும். கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறா, நான் தாழ்ச்சி அடையேன். வசனத்தை தியானிச்சு ஜபம் பண்ணி, நான் ஜபம் பண்ணேன், கர்த்தரின் ஜபத்தை கேட்டார் சங்கீதக்காரன் 55:14 எழுதியிருக்கிறான். அந்தி சந்தி மதியான வேலையை தியானித்து நான் முறையிடுவேன். ஏன்பா தியானிக்காம முறையிட்டேன்? என்னப்பா தியானிச்சு ஏன் முறையிடுற? தியானிச்சு முறையிடணும். எதுக்கு சொன்னார் கேக்குறீங்களா? கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறா, நான் தாழ்ச்சி அடையேன். இது அப்படியே தியானம் பண்ண கொஞ்ச நேரம், உங்களுக்கு புரியல. கர்த்தர் உங்க மெய்ப்பரா இருந்தா உங்களுக்கு என்ன வந்திருக்காது? இப்ப தாழ்ச்சி வந்து என்ன அர்த்தம்? நீ அவரை மேய்க்க விடலன்னு அர்த்தம். அவர் எங்கேயோ வாய்க்கு ஈயத்தை காய்ச்சி ஊத்தி இருக்குன்னு அர்த்தம். வேலையை பாருயான்னு சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். கர்த்தர் என் மெய்ப்பரா இராதபடியா நான் தாழ்ச்சி அடைகிறேன். இதுதான் மறுபகுதி. அவர் நெகட்டிவா பேச மாட்டார் ஆண்டவர், அதனால பாசிட்டிவா பேசுறாரு. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துரு அவனோட சமாதானமாகும்படி கர்த்தர் பண்ணுவார். இதனுடைய அர்த்தம் என்ன? எப்படி அவன் சத்துருவானா? நண்பன் எப்படி சத்துருவானா? உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியம் இல்லாதபடினால் உன் நண்பன் சத்துருவாய் மாறினான். அதை கர்த்தர் அப்படி நெகட்டிவா பேசாம பாசிட்டிவா பேசுறாரு. ஏன் நடந்து போன பேசுறது? நடக்க வேண்டியதை பேசுவோம். உன்னுடைய வழிகள் எனக்கு பிரியமா இருந்தால் உன் சத்துருவை உன்னோட சமாதானமாக பண்ணுவேன். உன் சத்துருவே உங்களோட சமாதானம் பண்ணவன், பொண்டாட்டி பிரிஞ்சு போனவன், பொண்டாட்டி புருஷனை விட்டுவானா? சிங்க குட்டிகள் தாழ்ச்சிருந்து பட்டினி கிடக்கும். வசனத்தை கூட்டாதீங்க, குறைக்காதீங்க, நாசமா போயிடுவோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ குறைவு பற்றிருக்கே, என்ன காரணம் சொல்லுங்க? இந்த வசனத்தை கர்த்தரை எங்கேயோ நீ தேடவில்லை. இதாங்க வசன தியானம். இப்ப ஜெபம் பண்ணு, ஆண்டவரே நான் எங்கப்பா உங்களை தேடலன்னு கேளு. எனக்கு ஏன் குறைவப்பட்டுச்சுன்னு கேட்காத. பர்த்திமை பிச்சைக்கு பணம் கேட்கல. பிச்சை எடுக்கிறதுக்கு காரணம் எனக்கு கண்ணு இல்லை ஆண்டவர், எனக்கு கண்ணு இருந்தா நான் பிச்சை எடுக்க மாட்டேன். ஒரு தப்புக்கு தீர்வை கேட்காதீங்க, அந்த தப்பு வந்ததுக்கு காரணத்தை இரண்டிடத்துல கேளுங்க. எனக்கே இந்த கஷ்டம் வந்துச்சு, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு பின்னாடி ஊழியம் செஞ்சவன் நல்லா இருக்கானே, ஏன் ஊழியம் ஏன் நடக்கல? கேளு. நீ ஊழியக்காரன், காசை கேட்காத, சுகத்தை கேட்காத. உங்களுக்கு தேவை காசு இல்ல, சுகம் இல்ல, பணம் இல்ல. உங்களுக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. காசை கேட்டுட்டு இருக்கிறீங்க, 1 கிளாஸ் போலியா? நீங்களா முடமா போயிட்டீங்க மோபியூ செத்து மாதிரி?
உனக்கு என்ன வேணும் கேட்டாரு. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார், வாட் யூ வாண்ட் மீ டு டூன் கேட்டார். பத்துமே கூட்டங்கிட்ட கேட்டார். நீங்களும் என்ன சொல்லிருப்பீங்க, ஒரு 1,00,000 கொடுங்க ஆண்டவர், இனிமேல் கூட சார் வரையும் கேட்டனா செருப்பால் அடிங்க ஆண்டவரே, அதை வச்சே நான் அதை தான் வட்டி கொடுத்து நான் பொழைச்சிக்கிறேன். நான் இப்படி பிச்சை எடுக்கிறதுக்கு என்ன காரணம், அறிவில்லாத காரணத்தை நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன், எனக்கு கண்ணு தெரியாததை இந்த பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு என்ன காரணமோ அந்த காரணத்துக்கு எனக்கு தீர்வை தாரும். மரத்தின் வேறருகே இருக்கிறது, நல்ல கனிகளை கொடுப்பாயாக, மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுப்பாயாக. இதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க நாசமா போயிட்டீங்கன்னு அர்த்தம், உங்களை உருப்படியா முடியாது, ஆக்க முடியாது. அவர் சொன்னதுக்கு காரணம் என்ன, டேய் நல்ல கனி கொடுத்தா நல்ல மரம் இல்லடா, நான் என்ன சொன்னேன் என்ன செஞ்சிருக்கிறேன், நல்ல மரமா இருந்தா நல்ல கனி கொடுப்பேன், நல்ல கனி கொடுக்கணும்னா உரம் போடாதடா, நீ நல்ல மரமாய் முதலாவது மாறு, நல்ல மரமாய் மாற உன்னால முடியாது, இயேசு வந்தாதான் முடியும். அதை சொல்லதான் கத்தர் அப்படி சொன்னாரு. ஆதாமுக்கு பிறந்துட்டு நீ என்ன முக்கு முக்குறான்னு நீ ஆசீர்வாதத்துக்கு வரவே வாங்கவே முடியாது, நீதிமான் ஆக முடியாது. இயேசுவோட ரத்தத்தில் கழுவப்பட்டாதான் நீ நீதிமான், அப்பதான் ரூட்டு மாறுது, விதம் மாறுது, அதான் மறுபிறப்பு, அப்பதான் நீ ஜெயிக்க முடியும்னு கத்தர் சொன்னாரு. நான் என்ன சொல்ல வரேன், ரூட் அந்த ஃப்ரூட்டோட டீல் பண்ணாதீங்க, ரூட்டோட டீல் பண்ணுங்க. கஷ்டங்கள் நஷ்டங்கள் வருகிறது, எங்க உலக மனுஷன் சொல்றாங்க, ரோக் ஷோக் துக் பரிதாப பந்தன் வியஷ்னா நிஷே ஆத்மா அபராத விர்ஷனா பலாகி ஏதாகி தேகினாம், ரோகம் சோகம் துக்கம் என்கின்ற காய்கள் ஆத்மா ஆகிய வேறினால் சரீரமாகிய மரத்தில் வந்து காய்க்கிறதுங்கிறான் உலக மனுஷன் சொல்றான். நமக்கு வெளிப்பாடு இல்லைல்ல, வெளிப்பாடு இல்லைல்ல, பார்க்கலாம். நீங்க தான் மீட்டிங் கூப்பிடுறதுல இப்போ 3 மாசம் ஆயிடுச்சு, 6 மாசம் ஆயிடுச்சு, அடுத்த 2017 சந்திப்போமா 16 தெரியாது, சரி இருக்கட்டும், சந்திக்கும் போது சந்திப்போம். எவ்வளவோ காரியங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது, எதை சொல்ல விட்றோம், நம்மளால் நேரம் இல்லை. இப்போ இதை எடுத்தால் அது போது அதைத்தான் இது போடுது. ஒருத்தன் உலக மனுஷன் கல்யாணத்துக்கு போகிறான், கால் தடுக்கி விடுது, அவன் போவானா? ஆ, ஏ கால் தடுக்குது இதுக்கு சம்மந்தம் இருக்கா ஐயா, இருக்கா இல்லையா? கால் தடுக்கிருச்சிங்க, உட்காந்துட்டு போங்கிறான், நான் போவேணாங்கிறான். நான் சொன்னேன், என் தண்ணியில் எச்சி துப்புடா, நான் குடிக்கும் உன் எச்சியை திங்கிறேன்டா, நான் சொன்னேன். உனக்கு கையெடுத்து கும்பிடுண்டா. ஆனால் கத்தர் நம்மளை ஆலயமாக மாற்றிருக்கிறார், நம்மளை பார்த்து எவன் கையெடுத்து கும்பிட்றானோ அவனுக்கு அவன் விண்ணப்பம் கேட்கப்படும். அப்படிப்பட்ட ஆலயமாக நம்மளை மாற்றிருக்கிறார், நம்ம அவங்ககிட்ட கேட்குற மாதிரி நம்ம வச்சுருக்கிறோம். அவன் சொல்கிறான், கல் சாதாரண கல் தான்டாம் அவனே, கடவுளுக்கு சித்தம் இல்லாமல் என் கால் கூட இந்த கல்லில் இந்த நேரத்தில் தடுக்காது என்று மிக உயர்ந்தபட்ச வெளிப்பாடு அவனுக்கு இருக்குது. உனக்கு இடி உள்ளா கூட தெரியல, உனக்கு கப்பல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது, அவன் சீட்டு போட்டு பார்க்கறான், நான் என்ன சாமி குத்தம் வந்துருச்சு, யாரால வந்துச்சுன்னு உலக மனுஷன் ஜெபம் பண்றான், யோனா தூங்கிட்டு இருக்கிறான் சார், நம்ம அவனை குறை சொல்லிட்டு இருக்கிறோம். கிளி ஜோசியம் பார்க்கறான், கிளி ஜோசியம் பார்க்கறான்னு அதோட அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வானத்தீ பூமி உண்டாக்கின தேவன் அந்த கிளி மூலியமாக கூட என்னுடைய எதிர்காலத்தை, இந்த 10 பேப்பர்ல கூட தேவனால என்னை படைச்ச கலனால் எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியும். அப்படின்னு அவன் விசுவாசிதான், தேவ சித்தத்தை கேட்பதற்கு தான் அவன் முட்டிகால் போடான ஒழிய காசு கொழுத்து போச்சுங்கிறதுக்காக போய் உட்கார்ல. நீங்களும் நானும் கேட்டமா கத்தட்ட, இந்த காரியத்தை செய்யலாம வேணாமான்னு. சரி, அதை எடுத்த சப்ஜெக்ட் வேற, அது வாய்ஸ் ஆஃப் காட், அதையும் ஒரு நாள் பேசுன ஆசையா இருக்குது, எதை பேசி எதை விடுறது, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். அப்பா தசம பார்த்துக்கு வரேன் நான், வாய்க்காலுக்கு முதல் என்ன செய்யணும், வாய்க்காலுக்கு முதல் நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம் தசம பாகம். தசம பாகம் புதிய உடன்படிக்கை சார்ந்தது அல்லவே அல்ல. நீங்கள் கொடுக்கறதுனால தேவன் ஆசீர்வதிக்கலை, தேவன் ஆசீர்வதித்ததுனால நீங்கள் கொடுக்கிறீர்கள். தப்பாக பிரசங்கம் பண்ணாதீங்க, தசம பாகத்தினால் எவனாலையும் கொடுக்க முடியாது. கொடுத்தா ஒரு சிலருக்கு மனசு இருக்கான், ஆசீர்வாதமாக இருப்பான், கொடுக்காதவன் சபிக்கப்பட்டிருப்பானே. முதல் நீங்க உங்களால தசமமா தர முடியுதா, நெஞ்ச தொட்டு தெய்வத்தோட சிங்காசனத்துக்கு முன்பதாக சொல்லுங்க, இது வரைக்கும் நான் தசமம் பார்த்தா நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன் உலகத்துல யாரையாவது சொல்ல சொல்லுங்க சார்.
சும்மா பேசுறான் சார், இந்த 1000 ரூபாய் கொடுத்தேன் 10000 ரூபாய் கொடுத்தானே, அவர் கணக்கு எடுத்து நோண்டினாருன்னு அவர் அக்கௌண்ட் புக்கை கொண்டு வந்தா நீ நெஞ்ச நிமிச்சிருவியா? தசம பாகம் புதிய உடன்படிக்கை சார்ந்ததில்ல. ஓகே, தசமம் தான் தரணும், தசமம் பாகம் தாங்க, கணக்கு பார்க்காம தாங்க, தசமம் தான் தரவேன், தசமம் தான் கணக்கு பார்க்கக்கூடாது. உன் சொத்தே கத்தோடைய நேரத்துக்கு வந்துடுங்க, அதான் மெச்சூரிட்டி. தசமம் தான் ஏங்க தரணும், புதிய உடன்படிக்கை இல்லைங்க, ஏங்க தரணும். கரெக்டு, விபச்சாரம் பண்ணாதே, கொலை செய்யாதே, திருடாதேங்கிறது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? எங்கே எழுதப்பட்டிருக்குது, யார் சொன்னா, எப்போ சொன்னா? பழைய ஏற்பாடு சொல்லப்படுது. அப்போ விபச்சாரம் செய்வியா? ஏயா மீறல, விபச்சாரம் செய்யாதங்கிற வார்த்தை நீ மீறுவியா? என் கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. யாரையாவது கொலை செய்யாதங்கிற வார்த்தையை மீற முடியுமா? மீறலாமா? திருடலாமா? சொல்லி கொடுத்தது யாரு? நியாயப்பிரமாணம் தானே. எந்த நியாயப்பிரமாணம் விபச்சாரம் செய்யாது என்று சொன்னதோ அதே நியாயப்பிரமாணம் தான் தசமபாகத்தை கொடு என்று சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தை தேவன் தூக்கிட்டாருன்னா நானும் ரெண்டு வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படியா தூக்குனாரு நியாயப்பிரமாணத்தை? அதுல உள்ள நிபந்தனை, கொடுத்தால் ஆசீர்வாதம், கொடுக்காவிட்டால் சாபம் என்று சொன்னாரே, அந்த ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் அந்த முன்னாடி போட்ட இஃப்ங்கிற அந்த ரெண்டு எழுத்தையும் கட் பண்ணார். புரியலங்களா? அதுதான், அததான் தூக்குனாரு. எழுதப்பட்டது எழுதப்பட்டதுதான், நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டதெல்லாம் தேவனுடைய சித்தம் என்று ரோமர் 2 வாசிக்கிறோம். அதெல்லாம் தேவனுடைய சித்தம் தான் சார். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, எல்லாம் தேவனுடைய சித்தம். அதை நிபந்தனையாக சொல்லக்கூடாது என்று தான் தேவன் உடைச்சார். ஒழிய பைபிளை தூக்கி நெருப்பு வச்சு கொளுத்துன்னு சொல்லல. ஏதோ நம்ம தசமமான தராதுக்கு ஏதோ ஒரு சாக்கு போக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கூடாது. தசம பாகம்னா என்ன சொல்றது பேசினா, என்னுடையது உன்னுடையது வரும்பொழுது அதை புரிஞ்சுக்கிறதுக்காக உடன்படிக்கையினுடைய ரகசியம் என்ன, என்னதெல்லாம் ஒன்று ஒன்றுதெல்லாம் என்னது, அதனால தான் ஆபிரகாமே தேவன் சோதித்தார். நல்லா நான் வச்சுக்கோங்க, என் சொத்தெல்லாம் ஒன்று தரப்போறேன் ஆபிரகாமே, இதான் உடன்படிக்க. எப்படிப்பா தெரிஞ்சுக்குவேன், நான் சொல்லி நம்பலையா? சரி, அது வந்து உடன்படிக்கலவா அப்படின்னு கத்தர் கடா வச்சுட்டு சொல்லிட்டார். காரணம்லாம் வந்துட்டு சொல்ல, உனக்கு இந்த சந்ததியை தருவேன், இவ்வளவு இந்த இருந்த காணலாம் தருவேன்னு சொன்னேன், அது எப்படி எனக்கு தெரியும்னு கேட்டார். சரி, நான் வாயில சொன்ன மாட்டேங்கிறேன், வா உடன்படிக்கை பண்றமான்னா கடா விட்ட சொன்னார் ஆண்டவர். அப்போ உடன்படிக்குள்ள வந்தாங்க. இப்போ உடன்படிக்குள்ள வரும்போது உடன்படிக்கை ரகசியம் என்ன, என்னதெல்லாம் ஒண்ணுது ஒண்ணுதெல்லாம் என்னது? அப்போ என் சொத்தெல்லாம் ஒன்று தரப்போறேன், உன்னை பெரிய திரள் ஜாதி ஆக்க போறேன். ஓகே, எங்க உன் பையன் கிட்ட கொடுப்பாங்களான்னு சாம்பிளுக்கு கேட்டார். அதனாலதான் நீதிமான் ஆனான் என்று யாக்கோபு 2 யாக்கோபு பேசுகிறான். சுவாசத்தால் நீதிமான் ஆனேன் என்று பவுல் முழங்க ரோமர் 4 இல்லை இல்லை இல்லை, கிரியையினால் தான் நீதிமானான் என்று யாக்கோபு 2 முழங்குகிறான். இன்னைக்கு காலைல பஸ்ல முடிய யோசிச்சேன், கிரியையினாலே எவனும் நீதிமான் ஆக முடியாது, கிரியை இல்லாமல் எவனாலும் நீதிமான் ஆக முடியாது அப்படின்னு நான் காலையில் யோசிச்சுட்டு வந்தேன். உங்களுக்கு குழப்பிட்டு தான் இருக்கும். கிரியை மூலமாக, கிரியையினாலே நீங்கள் நீதிமானாக ஆக முடியாது, கிரியை இல்லாமல் நீதிமன்றம் ஆக முடியாது. அது நியாயப்பிரமான கிரியை, இது விசுவாச கிரியை. அது ஏற்கனவே பேசிருக்கேன், அதை பத்தி பேச நேரம்ல விடுங்க. அப்ப தசமமாக எங்க வருது, என்னதெல்லாம் ஒண்ணுதுன்னு இடத்துக்கு நீ வந்துட்டியா? இந்த 10 ஒண்ணு கொடு, முடியல அப்புறம் எப்படி நான் ஏன் சொத்தை தருவேன்? நான் உனக்கு 10 ஒண்ணு எனக்கு தரல, இன்னும் உடன்படிக்கையா உனக்கு புரியல, போ மண்டு போய் படிச்சுவா போ. கத்தரை என்று சொன்னார், டே இளவரசன் இருக்கிறான், சரி உன் மவன் இருக்கிறான், லேம்போ இன்னைக்கு யார் வாங்கியிருக்கிற, 5 கோடி ரூபா போட்டு, சரிப்பா உன் மவனுக்கு வயசு 17, இங்கேருந்து சேலத்துக்கு ஓட்டிட்டு போக முடியுமா? ஓட்டிட்டு போக முடியாதுல்ல, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வண்டியும் வராது பையனும் வரமாட்டான், தெரியுமில்ல சொல்கிறவன் வார்த்தைக்கு. அப்போ ஆண்டர் கேட்டார், சொத்தே அவனுக்கு தான், ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி எதிர்பார்க்குது அரசாங்கம், சொல்லுங்கள் எதிர்பார்க்குதா? ஒரு 17 சரீரப்பிரகாரமான ஒரு வளர்ச்சி, 18 நிறைவானு சொல்றாங்களா? அதே போலதான் தம்பி, ஏன் சொத்தை அனுபவிக்கிறது, உனக்கு ஆவிக்குரிய மெச்சூரிட்டி வேணுப்பா. தெரியாமலா பைபிள்ல புள்ளன்னு சொன்னாரு, தெரியாமலா பைபிள்ல குழந்தைன்னு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, தெரியாமலா பைபிள்ல குமாரன்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, தெரியாமலா சுவீகார புத்திரங்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கு, தெரியாமலா புருஷனான போதோ குழந்தைகளை விட்டுவிட்டேன்னு சொல்றான். வாலிபனையே நீங்கள் பொல்லாங்கனே ஜெயித்தபடியா? பிதாக்களே நீங்கள் தேவனே ஆதி முதலா இருக்கிற அறிந்திருக்கிறபடியால் உங்களுக்கு கருதுகிறேன். எதுக்கு இந்த ஸ்டேஜஸ் பிரிச்சு வச்சாரு? ஸ்டேஜஸ் இருக்குது,
சொத்து உனது தான், நீ இளவரசனா இருந்தாலும் நீ குழந்தையா இருக்கிற வரைக்கும் உனக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை, அடிமையமா தான் இருந்தவனும் சொத்து உனக்கு தான், ஆபரேட் பண்ணக்கூடிய வயசு வரலையாப்பா. இன்னைக்கு ஏன் ஆண்டவருடைய சொத்து அளவற்ற சொத்து உங்கள் கைகளில் கிடைக்கவில்லை, ஆபரேட் பண்ண தெரியல, மணி ஹேண்ட்லிங் தெரியல, ஃபினான்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியல, வரதெல்லாம் எனக்கு 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 எனக்கு, அது சின்ன பிள்ளைக்கு, சின்ன பிள்ளைக்கு சாக்கு எனக்கு 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 எனக்கு, அது சின்ன பிள்ளைத்தனம். இப்போ நீ வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிற யாருக்கு தரலாம் அதை, இது யாருக்கா தரத்துக்கு எங்களை தந்தீங்க ஆண்டவரே, யாருக்கு எல்லாம் தரத்துக்கு எனக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தீங்க, உங்கள்கிட்ட 1 லட்சம் ரூபா வரும்போது கத்தாவே யாருக்கு தரத்துக்கு என்கிட்ட 1 லட்சம் ரூபா கொடுத்தீங்க, எனக்கு ஆளை காமிச்சின்னு ஜெபம் பண்ணிங்களா, அந்த 1 லட்சம் ரூபா வரும்போது ஜெபம் பண்ணிங்களா, தசமம் பார்த்த வாங்கும்போது ஜெபம் பண்ணிங்களா, அந்த காசு எங்கே போகணும்னு நீங்கள் நினைக்கல, அந்த காசு அங்கே போவதாகன்னு சொன்னீங்களா, ஒருத்தனுக்கு போய் 10,000 ரூபா கொடுன்னு சொன்னால் கொடுக்க ரெடி ஆகிட்டீங்களா, உங்கள் புள்ள ஆஸ்பத்திரியில் கிடக்கும்போது உங்களுக்கு 20,000 தரான் 10,000 கொடுன்னு சொல்கிறார் கொடுத்துருவியா, கொடுக்க ரெடியாக இருக்கணும், 1 லட்சம் வாசப்பள்ள வச்சுட்டுருப்பார் உனக்கு என்ன, அவர் 10,000 முன்னா கொடுத்துட்டு வரணும் உன் வேலை, ரெடி ஆகிட்டியா, தசம பாகம் கொடுக்காவிட்டால் நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது, வானத்தின் பலன்கள்லாம் திறக்குன்னு தயவு செய்து கனவு காண வேண்டாம், பழைய ஏற்பாடு மூடப்பட்டு விட்டது, இப்பொழுது வானத்தின் பலகணிகள்லாம் ஆணி வைத்து அடைக்கப்பட்டிருக்கிறது, இப்பொழுது நீங்க எத்தனை தசம பாகம் கொடுத்தாலும் வானத்தின் பலகணிகள் திறக்கவே திறக்காது, நியாயப்பிரம தசம பாகம் என்பது விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூதர்களுக்கு சொல்லப்பட்ட நிபந்தனை, உங்களுக்கு எனக்கு சொல்லப்பட்டது அல்ல, உங்களுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு ஏணி வச்சாலும் எட்டாது, குப்புரிக்க உழுந்து புரண்டாலும் ஒத்து வராது, அது யூதனுக்காக தேவன் சொன்ன வார்த்தை, நீங்கள் நான் புறஜாதிகள், அதை பிடிச்சி மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்காதிங்க, இப்ப யூதனே தசம பாகம் கொடுத்தா என்ன திறக்காது, திறக்காது, ஏனென்றால் இப்ப ரூட்டை மாத்திட்டாரு, என் நாமமே அல்லாமல் ஐயா எந்த கொம்பை யூதன் ஜபம் பண்ணாலும் ஜபத்தை தேவன் கேட்க மாட்டாரு, ஏன் இது வரைக்கும் எங்கிட்ட டைரக்டா ஜபம் பண்ண இல்ல, இப்ப அப்படி கிடையாது, என் நாமத்தினாலதான் நீங்க அங்க போக முடியும், கிறிஸ்துவுக்குள்ளதான் எல்லா ஆசீர்வாதமும், வேற எந்த கொம்பனாலையும் ஆசீர்வாதத்தை பெற முடியாது, அது யூதனா இருந்தாலும் சரி புரஜாதியா இருந்தாலும் சரி, சிஸ்டத்தெல்லாம் கத்தர் மாத்தி 2000 வருஷம் ஆச்சு, நீங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காதிங்க, அந்த சிஸ்டம் எல்லாம் மாறி இருக்குது, நீங்க போய் தசமம் பாகம் கொடுத்துட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க, பலகணியை பார்த்துட்டு இருக்காங்க, நியாயப்பிரமாணத்தை சிலுவையில க்ளோஸ் பண்ணி புதிய உடன்படிக்கையை கொண்டு வந்து 2015 ஆண்டு வெற்றிகரமா ஓடிக்கொண்டிருக்கிறது, நீங்க உட்காந்துட்டு தசமம் பாகம் கொடுத்துட்டு வானத்தின் பலகணி திறக்கலாம் பார்த்துட்டு இருக்கிறியா, கொடுக்காவிட்டால் அடிவாங்க ரெடியா இருக்கியா, உனக்கு அந்த கான்ட்ராக்ட் என்ன சம்பந்தம், அந்த கான்ட்ராக்ட் உங்ககிட்ட போட்டனா, காலைல ஒரு பெரிய கேள்வி எனக்குள்ள 2 நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தேன், பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு கீழ்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்படியாவிட்டால் சாப்பிட்னாரு, ஐயா ஊழியர்களே ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், யா நேற்று கிட்ட கத்தரை கேட்ட கேள்வியா, புதிய ஏற்பாட்டில் என்ன செஞ்சு ஆசீர்வாதம்னு கத்தர் சொல்லியிருக்காரு அல்லது ஊழியர்காரங்க சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க, நல்லா என் கேள்வியை புரிஞ்சுட்டு போய் சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டில் கீழ்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்படியாவிட்டால் சாபம் என்று சொன்னாரே, புதிய ஏற்பாட்டில் என்ன செஞ்சு ஆசீர்வாதம் சொல்லியிருக்காரு சொல்லுங்க, ஐயா பார்க்கலாம் ஒரு வசனம் எடுங்க, பார்க்கலாம் சொல்லுங்க, பார்க்கலாம் என்ன செஞ்சா உங்க ஆசீர்வாதம்னு சொல்லியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டில், சும்மா யோசிங்க பாஸ்டர், ஐயா ஆசீர்வாதத்தை பத்தி நிறைய வார்த்தை இருக்குது, ஆசீர்வாதம் வார்த்தையை சொல்லக்கூடாது, நான் பார்த்து சொல்லுவேன், இது செஞ்சா ஆசீர்வாதம் எங்க சொல்லியிருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள் அழைக்கப்படுறது என்று அறிந்து ஏசுகிறிஸ்தின் மூலமா ஆசீர்வாதம் வருகிறது, சுவிசேஷம் மூலமா நண்பர் வருது, ஆசீர்வாதம் வருதுன்னு பைபிள் அப்படி ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வருது, ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறேன், அது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டில் கேட்கிறேன், ஆசீர்வதித்திருக்கிறார் எபேசியர் 1:3, என்ன செஞ்சு ஆசீர்வாதம் சொல்லியிருக்காரு புதிய ஏற்பாட்டில், வசனம் சொல்லுங்க, ஆசீர்வாதங்கிறது விசுவாசம் காம சம்மந்தப்படுங்க, ஆசீர்வாதத்தை முடிச்சு போடுங்க, அதை ஒத்துக்கிறேன், நீங்க சொன்ன பாயிண்ட் தான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை, புதிய ஏற்பாட்டில் விசுவாசம் தான் ஆசீர்வாதத்துக்கு ரூட் இல்லைன்னு சொல்ல, வசனத்தை சொல்லுங்க, நீ விசுவாசிச்சா தான் ஆசீர்வாதம் எங்க போட்டிருக்க சொல்லுங்க, கஷ்டப்படுறேன் பார்த்தீங்களா, கஷ்டமா இருக்கு பார்த்தீங்களா, அந்த வசனம் தெரிக்க முடியல பார்த்தீங்களா, ஏன்னா வசனம் இருந்தாலும் எடுப்பீங்க, உங்க கிரியை நம்பி கர்த்தரை ஆசீர்வதிக்கலைங்க, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் நம்மளை ஆசீர்வதித்து விட்டார், அந்த உண்மையான படத்தை தேவன் திரையிட்டு திரை விலக்கி காட்டுகிறார், ஏன் இந்த யாக்கோப்பாய போய் அக்கால கல்யாணம் பண்ணா, லவ் பண்ணது யார, சின்னவளை, கல்யாணம் பண்ணது யார, மூத்தவளை, ஏன் இந்த தப்பு நடந்துச்சுக்கிறீங்களா, சின்னவ தான் கிருப, புதிய உடன்படிக்கை, பெரியவ தான் பழைய உடன்படிக்கை, எல்லாத்துக்கும் கிருப மேல ஆசை, ஆனா நமக்கு வந்து வாச்சது என்ன தெரியுமா, ஓரக்கணி 1.5 கணி தான் வந்து வாச்சா, ஏன் தெரியுங்களா, முக்காட்டை விளக்கி நீ பார்க்க தவறிவிட்டாய்,
எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கு முக்காடுன்னா. பழைய ஏற்பாடு வாசிக்கப்படும் வரைக்கும் அவர்கள் மீது முக்காடு இருந்தது என்று பவுல் சொல்கிறான். நீ முக்காட்ட வேலைக்கு நீ பார்க்கல, தேவனுடைய முகத்தை நீ காண தவறிவிட்டாய், முக்காட்டுக்குள்ளே தேவன் இருந்தார், ஆனா நீ முக்காட்ட விளக்கவில்லை, நியாயப்பிரமாணத்தை இன்னும் விளக்கவில்லை உன் வாழ்க்கையில் இருந்து. விளக்காம போ, எனக்கு என்ன தசமபாகம் கொடுத்தா பலகணி தரக்காதுங்கய்யா, இதை நிரூபிச்சுட்டா உங்களுக்கு இந்த மோதிரத்தை உப்ப தரேன் நான், எடுத்துக்கோங்க 1,00,000 ரூபா. பலகணி எல்லாம் மூடப்பட்டு இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? என்னங்க டேமுக்கு தண்ணி கிடைக்கிற வேலை இல்லை, டேமோட சாவியை நம்ம கையில் கொடுத்துருக்குறாரு. நீ ஜன்னல்லாம் இப்போ மூடியாச்சு, இப்போ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் உங்கள்கிட்ட தரேன்டாரு. நீ என்ன கதவை திறந்துட்டு இருக்கிற? ஹலோ, நான் கதவை திறந்து கொட்டுற காலம் போய் நீ கதவை திறந்து மற்றவனை உள்ள வர்ற காலத்துக்குள்ள என்னை கொண்டு வந்திருக்கிறேன். நீ இன்னும் உட்காந்துட்டு வானத்தின் வானத்தை பார்த்துட்டு பலகணி திறக்கமான்னு பார்த்துட்டு இருக்கிற. தசமபாகம் தருவதாக தயவு செய்து தீர்மானியுங்கள். இமான விலையா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இதில் உண்மை இல்லாமலாம் நீங்கள் வந்து பைபிள் எடுக்கவும் கூடாது, பிரசங்கம் பண்ணவும் கூடாது, இதுலேயுமே நீங்கள் பேசவே கூடாது. மாய்மாலம் பண்ணுறவனு கர்த்தருக்கு தெரியும், யார் மாய்மாலம் பண்ணுறான்னு தெரியும் தெய்வத்துக்கு. மனசு இருக்கான்னு தான் பார்க்குறாரு. நீ தசமபாகம் தர்றது பணம் ஒரு மேட்ரு இல்லை கர்த்தருக்கு, மனசு தான் ஒரு மேட்ரு. கல்யாணத்துக்கு ஒரு பத்திரிக்கை வைக்கலாம் நம்ம ஏன் கோச்சிக்கிறோம், சோத்துக்கு கூப்பிடலட்டா, நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை போச்சுனான்னு கேட்குறோம், அதை தான் கத்துனு கேட்குறாரு. உனக்கு மனசு இல்லை தானே, பத்தில் ஒன்று கேட்குற அளவுக்கு இன்னும் உன் அறிவு வளரலை, உன் விசுவாசம் வளரலை. பத்தில் ஒன்று நான் கேட்கும் போதே பத்தையும் கேட்டான். நாங்கள் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கேன். அட்லீஸ்ட்டு தசமபாகத்துக்குள்ள 1ஆம் கிளாஸாவது பாஸ் பண்ணுங்கள் சார், 2ஆம் கிளாஸுக்கு அப்புறம் போகலாம். தசமபாகம்லாம் நீங்கள் பிச்சை எடுத்தாலும் நீங்கள் காசு எடுத்து வைக்காதீங்க, வராட்டு என்ன செய்வீங்க? காசு வந்தன்னைக்கு பிரித்து எடுத்து வை, உனக்கு என்ன கவலை? ஒரு டப்பா போட்டு வச்சுரு தசமபாகம் டப்பான்னு. அதா 1ஆம் கிளாஸ் போடாம் யா, 2ஆம் கிளாஸ் போடாம், அது இல்லை 1ஆம் கிளாஸ் போடாது, ஒன்றா பாஸ் பண்ணிட்டோம். தசமபாகம் கொடுத்தவனுக்கு வேறு போடும், யார் எப்போ வந்து என்ன கேட்டாலும் கொடுப்பேன், இவ்வளோதான் விஷயம். இந்த தீர்மானத்துக்கு வந்துடணும் நீங்கள். இந்த கணக்கு பார்த்து கொடுக்குற வேலையெல்லாம் மறந்துடணும், அதெல்லாம் பழைய ஏற்பாடு. கணக்கு பார்த்து கொடுக்குறது நான் சொன்னதுக்கா, நான் சொன்னதா? அதாங்க, கேட்டால் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா அது நல்ல பழக்கம் இல்லை. பிச்சைக்காரன் ஏன் இருக்கிறான்னா நீ போடவும் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான். இப்போ எல்லோரும் பிச்சை போடலன்னா யாரும் பிச்சை கேட்க மாட்டாங்க, கேட்டால் கொடுக்க மாட்டேன். அது எப்படின்னு சொல்கிறேன் சார், நீ சார் ஐயா கிட்ட நல்ல கேள்வி என்ன கேட்குறனா, கேட்டால் கொடுக்கணும் அப்படின்னு என்னதுன்னா அதனுடைய அர்த்தம் சொல்லிடுறேன், அப்படியே மாதிரி சொல்கிறேன், கத்தரை கொடுக்கணும்னா கொடுக்கணும்னு சொல்லிடுறேன். தவறுதான், நமக்கு தெரியுங்கய்யா ஒருத்தன் கஷ்டப்படுறானா இல்லையா. நம்மகிட்ட ஆவியானவர் இல்லையா, சகல சத்தியத்துக்கு நடத்த மாட்டாரா ஐயா, மனசே வராது. அதுதான் சொல்ல வரேன், அந்த இருதயத்தை கடினப்படுத்துவதே ஆண்டவர் தான். அது பேயா கூட கவலை இல்லை, நமக்கு ஒரு லீடிங் இருக்கு, நமக்கு ஆவியான நமக்குள்ள ஒரு எல்லாத்துக்குள்ள இருக்கிறார் இல்லைங்களா. இன்னைக்கு நமக்கு தெரியும் நம்ம அந்த தவறான ஹேபிட்டை நம்ம என்கரேஜ் பண்ணவே, ரெண்டு கை ரெண்டு கால் இருந்தால் தயவு செய்து நீங்க பஸ்ல எங்க வேணாலும் பிச்சை போட்டுறாதீங்க பாஸ்டர் ஐயா, பிரஸ்டீஜ் முக்கியம் இல்லை, அவன் லைஃபை வீணாக்குறீங்க. இப்படி எல்லாருமே போறதுனால தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். நாகர்கோவில் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், திருநெல்வேலியெல்லாம் தி பெஸ்ட் பிசினஸ் என்னன்னா பஸ்ல ஏறி பிச்சை எடுக்கிறது. எல்லாம் கிறிஸ்தவனா இருக்கிறான், முக்காவாசி பேர் கிறிஸ்தவன், தலைக்கு எட்டனா 1 ரூபா போட்டா கூட ஒரு பஸ்ல அவனுக்கு ஒரு நாள் வருமானம் அவனுக்கு கிடைச்சிரு சார். நீங்க தெரியலனா ஒரு நாள் நான் நாகர்கோவில் போய் பஸ்ல போய் பத்தும் சொக்காதுங்க சார், வாங்க சார். நாகர்கோவில் நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு, பிச்சைக்காரன் நிறைய பேர் இருக்காங்களே பசங்களை. வெரி குட்யா, வெரி குட். ஆமாம், நிறைய பேர் நல்ல பிஸ்னஸ் இல்லையா. எங்கள் முசிலில் 3 வட்டி 5 வட்டிலாம் 2 கன்னு இல்லாத கூட 2 பொண்டாட்டி வச்சுட்டு கந்து வட்டி விட்டுட்டுருக்கிறான், 2-3 வீடு கட்டியிருக்கிறான். இது முசிலி இருந்த செய்தி, யார் பிச்சை போடுறான் அவனை பற்றி தெரியாதவங்க போட்டுறாங்க. அவள் கூட்டிகிட்டு வர 2வது பொண்டாட்டி வீட்டில் இருக்க முதல் பொண்டாட்டி குச்சி வச்சு கூட்டிகிட்டு வருவான், குச்சியை பிடிச்சிக்கிட்டே ஐயா 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 அப்படிமா, உடனே காசு போட்டுருவாங்க. அவன்கிட்ட போய் வட்டிக்கு ஏதாவது பணம் வேணும்னா நாளைக்கு எவ்வளோன்னு நாளைக்கு வந்து வாங்கிட்டு போக நோட்டில் கையெழுத்து போட்டுக்கணும்னு சொல்லி பொண்டாட்டி வச்சு கணக்கு வச்சு வாங்கிட்டுருக்கான். ஐயா அது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கம் ஐயா, தப்பு தானே? அதே என்கரேஜ் பண்ணுறீங்க,
ரெண்டு கை ரெண்டு கால்னு நானே கூட போடுவேன். அவனால் பொழைக்கிறதுக்கு வழி அது கூட கம்மியாக போடுங்க. ஏன்னு கேளுங்க. இப்போ சப்ஜெக்ட் மாறுது, நீங்கள் நீ கேட்டனால ஏன்னு கேளுங்க. இப்போ ஒரு குர்கா இருக்கான் ரைட்டுங்களா, அவன் பீன் பீன் நைட் விசில் அடிச்சு வரான். அவன் விசில் அடிச்சுனா திருடி ஒடிக்க போகிறான், நான் வரேன் என்னை அடிச்சிடாதலாப்பா, நான் போன பிறகு திருடு நான் விசில் அடிக்கிறான். சரிதானே? சரி, அவனுக்கு நீங்கள் எவ்வளோ தரீங்க? 10 ரூபா தரீங்களா 20 ரூபா தரீங்களா? அவன் எவ்வளோ கேட்குறான்? 10 ரூபா கேட்குறான். கொஞ்சம் யோசிங்க சார், நீங்களாம் மண்டையில் மூளை இருக்குல்ல, இந்த மேட்டூர் டேமில் எத்தனை வீடு இருக்குது தெரியுமா? ஒரு சுமார் ஒரு கணக்கு எடுங்க சார், அத்தனையும் 10 ஆள் பெருகுங்க சார். பெரிய வீடு கரண்ட் 50 கேட்பான் சார், 10 ரூபா சராசரி வைங்க சார், ஒரு 2000 வீடு இருக்காது சார். ஒரு வார்த்தைக்கு சொல்ல வரேன், மேலே இருக்கும் சார். ஆ, அவனுக்கு சம்பளமே 1 லட்சம் கொடுத்துருவீங்க. என் ஊர்லலாம் 5000 வீடுக்கு மேலே இருக்குது, சின்ன ஊர் தான் முசிறி, 5000 வீடு இருக்குது. உன்னை யாராவது விசில் சொன்னாங்களா? நீ விசில் ஊதிட்டு போயிட்ட, அவன் திருடுறவன் நின்றுட்டு போன போட்டு திருடுறான், என்னை அடிச்சிடாதப்பான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இனிமேல் அடுத்த ரவுண்டு தான் வருவேன், அடுத்த ரவுண்டு வந்தாலும் வரும் வராட்டி இல்லை. ஏன்னா பணம் வாங்குறதுக்காக நான் விசில் ஊதுனேன், விசில் ஊதுனா இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன், இப்போ அவனுக்கு ஏகப்பட்ட காசு வச்சுருக்கான் குர்கா. இதே ஒரு எம்எஸ்சி படித்தவன் எம்ஃபில் படித்தவன் குர்கா வேலை பார்த்து உங்கள்கிட்ட காசை தருவீங்களா? போப்பா அப்படிங்கிறீங்க. அவன் 3ஆம் கிளாஸ் கூட படிக்காமல் நேபாளிலேருந்து வந்துட்டு வெள்ளையன் சொல்லி மாந்துட்டு அதை மொன்னக்கத்தை இடுப்பில் வச்சுக்கிட்டு இவனை குத்தத்தை யார் ரைட்ஸ் கொடுத்தா? இவன் பெரிய பிடிங்க, அவன் துப்பாக்கி தான் சுட்டு போடுவான். அவன் சும்மா அவர் பந்தாக்க மாட்டான். இப்போ இருக்கிற குர்காலாம் 8 வருஷம் கீழே விழுந்துருவான், ஊதுனாவே கீழே விழுந்துருவான். நீங்கள் அவனுக்கு காசு தந்து அவனை பிழைக்க வைக்கிறீங்க. என் தோட்டத்தில் அந்த பின்னாடி குப்பையை பொறுக்கி போட்டு 10 ரூபா தரேன்னு சொல்லி பார்க்கலாம், பொறுக்கி போட அந்த காதரத்துக்கு கீழே வச்சுக்கிறேன். பிச்சை எடுக்கிற அத்தனை பத்தி நல்லா சொல்லுவேன் நான். எங்கள் என் தோட்டத்தில் ஒரு துணி இருக்குது, இப்போ துவச்சி கொடுத்து காசு கொடுத்து நான் போயிட்டு வருவேன். முதுகு குனியாதுங்க அவளுகளுக்கெல்லாம். அப்போ நான் சொல்ல வந்ததெல்லாம் ஆவிக்குரிய பிச்சைக்காரங்களுக்கு கேட்குற, நீங்கள் கேட்கக்கூடாது. முதலாவது கேட்டிங்கன்னா அது பேட் ஹேபிட். அது நீ மேடாக இருக்குன்னு அர்த்தம். தண்ணி எத்தனை குட்டிகரணம் போட்டால் கூட உங்கள்கிட்ட வர தண்ணி வளைஞ்சு ஓடிடும். தண்ணி முதலாவது மேட்டுக்கிட்ட வரவே வராது, ஆசீர்வாதம் மேட்டுக்கிட்ட வரவே வராது. மேடா இராதியங்கள். அப்போ உங்களுக்கு ஆவியானவர் சொல்லுவார், இன்னும் தரலாம், இவங்களுக்கு தரலாம் அப்படின்னு கத்த நிச்சயம் என்ன செய்வார்? சொல்லுவார், நிச்சயம் சொல்லுவார். சொல்ல மாட்டாரா? சொன்னதே இல்லையா? சொல்லுவார், அவ்வளோதான். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்கள் மணிப்பாஸில் எப்பயுமே காசு இருக்கணுங்கன்னா ரைட்டுங்களா? நீ வாய்க்கால வெட்டி வையே. என்ன வாய்க்கா? என்கிட்ட யார் எப்போ வந்து நீங்கள் யாருக்கு தர சொன்னாலும் நான் தந்துறேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுவும். பர்சு காசு வரலன்னா நான் காதை எடுத்து நான் வெளியே வந்துடுறேன், நான் இப்போ ஒளி தொட்டு நான் ஓடிடுறேன். நீ வாய்க்கால வெட்டி வையா, வரதெல்லாம் எனக்கு, வரதெல்லாம் எனக்குன்னு எத்தனை காலம் வாழுத? நம்பர் 1 தசமபாவமே தப்பு தான், ஊழி அதெல்லாம் விசுவாசி தான். நம்பர் 1 உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. மொத விஷயம், உங்களுக்கு வர வேண்டிய பணத்தில் உங்கள் ஊழியத்துக்கு செலவு செய்ய வேண்டும். இதுதான் நம்பர் 1. நான் தான் மாற்றி சொல்லிட்டேன், அது விசுவாசிகள் எழுதி வச்சது அப்படியே வச்சுட்டேன். ஊழியர்களுக்கு கொஞ்சம் பாடம் வேறு. மொதல் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய காணிக்கை, நீங்கள் வெளியே போய் பிரசங்கம் பண்ணி வரக்கூடிய காணிக்கையெல்லாம் உங்களுக்கு உங்கள் பொண்டாட்டிக்கு உங்கள் பிள்ளைகளுக்குனே நினச்சி வாழ்ந்துட்டீங்க, பரவாயில்ல. நீ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக சுவிசேஷ ஊழியத்தின் பணிக்காக அதில் ஒரு பங்கு உனக்கு தரலாமா தரக்கூடாதா? அது நீ தரணுமா தரக்கூடாதா? தரணும். எல்லா காசையும் எடுத்துக்கிட்டு இந்தாடி ஃபீஸ் கட்ட கேட்டியா, இந்தா போ வச்சுக்கோ, அடுத்த வாரம் வந்தால் வீட்டு வாடகை, அதுக்கு அடுத்த வாரம் வந்தால் பால் கணக்கு, அதுக்கு அடுத்த வாரம் வந்தால் கரண்ட்டு பில்லு, ரோட்டில் போகிறவன் ஜிஞ்சி சக்கம் அடிச்சுட்டு இருக்கணும், பக்கத்தூர் காரன் சாப்பிட்டா எனக்கு என்ன செய்ய சார், இளவு இருந்தால் நமக்கு என்ன, பணம் தூக்க காசு இருந்தால் நமக்கு என்ன, பணம் தூக்காமல் போனால் எனக்கு என்ன, வீடு போனோம்னா எனக்கு என்ன, எனக்கு வாடகை காசு இருக்குதா கச்சாவே? இந்த புத்தி இருக்கவன் தான் இழுத்துக்கோ பறிச்சுக்கணும் ஓடிட்டு போங்க வண்டி. கட்டாயமா சொல்லுங்க ஐயா, கேளுங்க ஐயா, சொல்லுங்க கேளுங்க, பயப்படாமல் கேளுங்க. ரைட்டுங்க, என்னுடைய தசம பாகத்தை நான் எப்படி செலவு செய்கிறேன்னு கேட்க வரீங்களா? இப்போ பொதுவாக அது தசமம் கிடையாது,
அதுதான் ரெண்டாவது பாடம் தப்பா தப்பா சொல்றேன் முதல் பாடம் இல்லைங்க ஒரு விஷயம் பணத்தோட அளவை மிஸ் பண்ணுங்க அளவு ஒரு காரியம் நான் சொல்றது வந்து அளவை போய் முக்கியப்பட்டாங்க அப்ப காணிக்க ஞாயிற்றுல மருது இல்லை அதுல வந்து அதுல ஒரு பங்காவது உங்க ஊழியத்துக்கு செலவு பண்ண வேணாமா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் டிராமரின் இல்லை நீங்க டிராமரின் வாங்குறதே கிடையாது எவனா ஒருத்த வாங்கி தருவான் பாய் இல்லை பாய் வாங்கினியா நீ வெளியே போய் ஊழியம் பண்ணவனாயா முத ஊ சபை சுண்ணா படிச்சு ஐயா ஒரு 50 ரூபாய்க்கு சுண்ணா படிச்சு ஐயா உன் சபையில உனக்கு நான் காசு தரணும் நீ வந்து அவுக்க வேணாம் நீ தான் அவுக்க மாட்டிய நான் கொடுக்குறேன் ஞாயிற்று அவுக்தியா ஆண்டன் என்ன சொன்னானா ஏ மூணு வேலை சோத்துக்காக நான் காசு தரல நாய் பரதேசி பிச்சைக்காரன் பன்னி கழுத குதிரை ஒட்டகம் பைத்தியக்காரி உசோடுறான் உலகத்துல எப்படி மூணு வேலை சோறு சாப்பிட்றாங்க யார் போசிக்கிறான் கத்தர்தான் போசிக்கிறார் பைத்தியக்காரன போசிக்கிறவர் ஸ்ரீரங்கத்து யானையை போசிக்கிறவர் சமயபுரத்து யானையை யோசிச்சு போசிக்கிறவர் உங்களையும் போசிப்பாரா போசிக்க மாட்டாரா சோத்துக்காக நீங்க ஊழியம் பண்ணாதீங்க நாலு பேத்துக்கு தரணும்னு சொன்னா கத்தர் காசு தருவார் இதுதான் திரும்பி திரும்பி நான் சொல்றேன் எனக்கு எனக்குன்னா அது உனக்கு ஆமா நீ காருக்கே ஜவமங்கல என்ன கார் வேணும்னு ஜவம் பண்ணா பையனுக்கு வருமானம் பார்த்தா ஒரு ஏதாவது ஒரு கிரியை செஞ்சாதான் கார் வாங்க முடியுன்ற நீ காருக்கே ஜவம் பண்ணலையே உனக்கு எப்படி கார் வரும் அப்போ மூணு வேலை சோத்துக்கு நீங்க ஜவம் பண்ணுங்க நல்லது ஆடி கார் ஜவம் பண்ணுங்க ரேம்போ கணிக்கும் ஜவம் பண்ணுங்க முதல் ஆடியை தாண்டிடுவோம் நான் கூட பிஎம்டபிள்யூ காரனே என் எங்க அண்ணன் முன்னு சொல்றது என்ன பிச்சைக்காரத்தான் பிஎம்டபிள்யூ அந்த காலத்துல இருக்கிறேன் சித்தப்பா ரேம்போ கணி கேளுங்க நான் ரேம்போ கணி நான் பார்த்துட்டேன் நல்லா இருக்கு வேர்ல்ட்லயே நம்பர் ஒன் காரா இருக்கு ரேம்போ கணி சிங்கப்பூர்ல ஜோசப் பிரின்ஸ் தான் வச்சிருக்காரு ஆமா உலகத்திலே 10வது பணக்காரனா இருக்கிறாரு பாசாஸ் குள்ள அவரு நம்ம நம்ம ஆணு பார்த்து விட்டு இருக்கோம் அவனுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கத்தர் கொடுத்துருப்பாரா ஒரு சுக்கியும் தரல அவனுக்கு மனசை மாத்தினா கத்தர் தந்தார் குலைக்கிறதுக்கு வழியை கத்து கொடுத்தாரு மேலேறி வேண்டாங்க கொடுக்குற காசுல ஒரு சுவிசேஷ உள்ளதுக்கு போட்டியா ஒரு நோட்டீஸ் வச்சியா யாராவது மீட்டிங் வச்சு கூட்டியா அஞ்சு விரல் இருக்கா இல்லைங்களா சார் அஞ்சு ஒரே மாதிரி இருக்கா இல்லை ஒன்னன் ஷோவே சபையில் காமிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் தான் மயிலாயிரம் நீங்கள் தான் பேசணும் பக்கத்து இருக்கிற பரதேசி பேசுனா அவன் 100 ரூபா கொடுத்தா சார் நீங்கள் நீங்களே எல்லாம் சொல்லி கேட்குற மாதிரி கடவுள் எவனுக்குமே உங்களை தரலைங்க தெரியுங்க முட்டாப்பேலுக்கு எப்படி சொல்லணும்னு இப்போ என்னை விட்டா நான் ஞானிகளுக்கு பேசுவேன் முட்டாப்பேலுக்கு எனக்கு பேச தெரியாது ஒரு வார்த்தை சொல்ல வரேன் உதாரணம் அங்கே இருக்கிற ஒரு கிழவிக்கு புரியாது அதை ஒரு தன் பட்டியல் ரத்தில் பார்க்க போகிற ஒரு கிழமை வந்து பசங்க மட்டும் தான் புரியும் இல்லை ஒரு கிழவி சாட்சியாக தான் புரியும் அந்த கிழவியை கூப்பிட்டு காணிக்க சொல்லி ஒரு 100 ரூபா கொடுத்தியா பாவம் கொடுக்கல என் மேலே என்னைய தவிர யாரும் ஏற்ற மாட்டேன் நீயும் ஜவம் பண்ணி நிலத்தை உழுது விதைக்க மாட்டேன் நிலத்தை உழுதவனையும் கூப்பிட மாட்டேன் சரி ஒரு நோட்டீஸ் அடிச்சு மீட்டிங் போட்டியா போடல உன் சபை வளர்ச்சிக்காக அது ஒரு 100 ரூபா செலவு பண்ணியா உனக்கு வந்த ஒரு 10000 ரூபாத்தில் செலவு பண்ணியா இல்லை யாரையாவது இந்த வெளியே அவருக்கு பாஸ்ல கூப்பிட்டு ஒரு 500 ரூபா காணி கொடுத்து அமிச்சியா நல்லா பிரசங்கம் பண்ணால உன்னோட நல்லா பிரசங்கம் பண்ணால சொத்து போயிடுமே சரி அந்த 500 ரூபா எடுத்துட்டு ஒரு கூட்டமாவது போட்டியா தெருவில் போயிட்டு அதை விசுவாச கூட்டி போய் டம் அடிச்சு போய் கூட்டம் தெருக்கூட்டம் போட்டியா ஒரு டீ வாங்கி கொடு பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடு வாங்கி கொடு ஒரு வண்டி வாடகைக்கு பேசி உன்னால் ஒரு தெருவில் போய் மீட்டிங் போட்டியா அந்த காசில் இல்லை பாய் வாங்கினியா இல்லை டிராமல் வாங்கினியா இல்லை சுண்ணா முடிச்சியா இல்லை ஃபேன் போட்டியா இல்லை உன் பிள்ளை கோசம் ரெண்டு ஃபேன் வச்சிருக்க சபையில வந்து உட்காந்து விசிறிட்டு மாட்டே பிடிச்சிட்டு சந்தோஷங்க சந்தோஷம் சரி 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 ரொம்ப சந்தோஷம் இருக்கணும் இன்னும் நிறைய செய்யணும் சொல்ல வரேன் நீங்க நீங்க யாரு செய்யலன்ட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கல செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷங்கய்யா செய்யணும் அதான் நான் சொல்ல வரேன் நான் இப்போ உங்களே நான் பேசல நான் ஜென்ரலா இன் ஜென்ரல் கேட்கறேன் இந்த செய்தி உலகம் முழுக்க போயிட்டு இருக்குது இன்னைக்கு நான் சாய் இருக்கலாம் இருந்தால் ஐயா அது மாத்திரம் இல்லையா இப்ப இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள துபாயில என் விசுவாசி கேட்டுருவோம் எத்தனையோ பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க இதை இருக்கட்டும் ஒரு வார்த்தைக்கு சொல்ல வரேன் யாருக்காவது கத்திர பேசுவார் இங்க இருக்குங்களா கூட இங்க இருக்கவங்களுக்கு எங்க போகும் இல்லை நான் சொல்ல வரேன் காணிக்கை விஷயத்துல நீங்க சரியா இருங்க ஒன்று உங்களுடைய ஊழியத்துக்கு முதல்ல செலவு பண்ணுங்க நம்பர் 2 எழுதிக்கோங்க பசங்க நான் சொல்கிறதெல்லாம் நம்பர் 1 வந்து உங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் செலவு பண்ணணும் உங்கள் வருமானத்தில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அத்தனையும் 1000 ரூபாய்க்கு 900 ரூபா செலவு செய்யல ஒரு 50 ரூபா செலவு செய்யக்கூடாது 100 ரூபா செலவு செய்யக்கூடாது ஒரு மனசாட்சி இல்லையா நீங்கள் 100 ரூபா செலவு செய்கிறேன்னு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா டக்குன்னு வருமானம் கூடிடும் இப்போ புரிய புரிய புரியுது பார்த்தீங்கன்னா இதுதான் சீக்ரெட் இதுதான் வாய்க்கான்னு சொன்னேன் இதைத்தான் வாய்க்கால் வெட்டி வைங்க
நான் வருமானத்துல ஒரு தசம பாகத்தை அல்லது ஒரு பத்து நூத்துல அஞ்சு பாகத்தை நான் ஊழியத்துக்காக செலவு பண்றேன் அப்படின்னு நீங்க ஊழியத்துக்காக செலவு பண்ண நியாய காசு கொடுத்துக்கிட்டு ஒரு மீட்டிங் போடுங்க கணக்கு எழுதி வைங்க ஏதோ ஒன்று செய்யுங்க உன் ஊழிய வளர்ச்சிக்கு என்ன செஞ்ச அந்த காசை வச்சுக்கிட்டு ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு போடுவாங்க எனக்குன்னு போடுவாங்க ஊழியனுக்குன்னு போடுவாங்க உங்களுக்குன்னு படம் தெரியும் ஊழியனா மற்ற ஊழியர் செய்வீங்க எனக்குன்னு போட்டு வச்சுக்கணும் ஆமாம் நீங்கள் நல்ல பாஸ்டர் உங்கள் பொண்டாட்டி நல்லா இருந்தால் தான் உங்கள் பொண்டாட்டி காலத்தில் தங்க எங்கே இருந்து அது நல்லா பார்க்கறது வசதியாக இருந்தால் தான் நல்லா ஜாக்கெட் நல்ல சேலை கட்டினா தான் அவனுக்கு கிடைச்ச புருஷன் நல்ல புருஷன் அர்த்தம் போச்சு கிச்சனா இல்லைங்க சரி உன் பிள்ளைய வேணா வச்சுக்கலாம் வரும் நீங்க நல்லா இருக்கணும் முதல் பொண்டாட்டி கூட பேசல நான் இப்ப பேச வந்தது உங்களை தான் பேச வந்தேன் நீங்க கத்தருடைய புள்ள நீங்க நல்லா இருந்தாதான் கத்தருக்கு தேவை பிடிக்கும் நான் இப்பயும் சொல்றேன் எனக்கு நல்ல ஒரு கோட்டு வேணும்னு கேட்டா தான் காணிக்கையை கூட்டுவாரு கொடுக்குற காசுலாம் அள்ளி அள்ளி இங்கேயே போட்டுக்கிட்டே இருந்தா உனக்கு எதுக்குடா கோட்டு உனக்கு எதுக்குடா சூட்டு நீ ஏதாவது கேட்டாதானப்ப நான் தருவேன் நீ கொடுக்குற காசெல்லாம் அடுப்பாரிலே கொண்டு போய் வச்சுட்டு வீடு வாங்கின நல்லா வாங்கிட்ட உட்காந்துட்டு இருந்தா நீ ஊழியக்காரன் தெரியாமலாம் ரோட்ல போற மெடிக்கல் ரப்பர்லாம் டை கட்டிட்டு கோட்டு போட்டு ஷூ போட்டு நிக்கிறான் பைத்தியக்காரனா எனக்கு ஃபேஸ்புக்கில் தமிச்சிருக்கிறான் எந்த கொம்பாவி கொம்பனா இருந்தாலும் அவன் காலில் போட்டுக்க ஷூவை ஒருத்தன் பார்ப்பானா ஷூ போட்டால் அவன் மேலே மரியாதை போடுன்னு ஃபேஸ்புக்கில் போட்டுருக்கிறான் இது ரொம்ப நாளாக எனக்குள்ளே இருந்தது ஆனால் ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறான் ஒரு பெரிய பணக்காரன் போட்டுருக்கிறான் உன் ஷூவை நீட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா முதல் முதல்ல உனக்கு மதிப்பை கூட்டுவதே ஒரு ஆணினுடைய ஷூ தான் அப்படிங்கிறான் நமக்கே பாருங்க செரு போட்டோம்னா ஒரு மாதிரி வைக்கிறோம் ஷூ போட்டு வந்தால் அவனுக்கு ஆனால் கூட தெரியாது ஆனால் இங்கிலீஷ் சரி நீங்களே நினச்சிக்கிட்டீங்க கொஞ்சம் மரியாதையாக தான் பேசுறீங்க ஏன்னா காலில் என்ன இருக்குது ஷூ என்னங்க ரைட்டு அப்போ நீ ஆண்டரடி ஊழியக்காரனாக இருக்கிற ஆ ஒம்பது தையல் போட செருப்பை ஏன் போட்டுட்டு போகிற சொல்லுங்க ஐயா இந்த வெளியே போகிறதுக்கு போகும்போது செருப்பு பாருங்க 2500 ரூபா சரி இப்போ எனக்கு வாங்க விருப்பம்ல கத்தர் வாங்க சொன்னார் டே இதை சொல்லி தான் வாங்க சொன்னார் சரி வாங்கிக்கோ நான் 2500 ரூபா வாங்கி வச்சுருக்கேன் ஒரு ஷூ ஒன்று 3000 ரூபாய்க்கு ஒன்று வாங்கி வச்சுருக்கிறேன் போதாண்டு வரைய இருக்குது சரியாயிட்டு போ நீ கத்தருடைய ஊழியக்காரன் ஐயா இதே ரமேஷ் ஐயா இருக்கிறாரு டால்ல மீட்டிங் போட்டால் அவர் என்ன போட்டுட்டு போவார்னு கேளுங்க கோட்டு போட்டு ஷூ போட்டு கார் எதுக்கு இவ்வளோ பெரிய கார் அவருக்கு தேவையா ஆமாம் கார் வேணும் பந்தாக்கணும் அவர் அவர் ஊழியத்துக்கு கார் தேவைப்படுது அவர் வேலைக்கு அப்போ மூணு வேலைக்கு கார் தேவையில்ல ஆண்டர் என்ன சொன்னது சொல்லிட்டுங்களா அவரை விதைச்சு அவரை வருமா தம்பின்னு கேட்டாரு கட்டாயம் வருங்கயா அப்படிங்க அப்போ காரை வச்சா காரை வரும்னு சொல்லுப்போம் அப்படின்னா நல்லா ரகசியம் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறேன் அதை பின்னாடி வரேன் அந்த இடத்துக்கு வரேன் முத முத இன்னும் இதே கற்று முடிக்கல ஹலோ அயன் பாஸ் இல்லாத ஊழியக்காரன் உருப்பட மாட்டான் ம் இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சு எனக்கு சாமி கற்று கொடுத்தா நான் சொல்லி கொடுத்துட்றேன்ப்பா புரியுதுல இந்த கிழிஞ்சு போன சட்டை மூட்டையில் சுருட்டி வச்ச சட்டை துவைக்காத பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு மேடை ஏறதை விட நீங்கள் தூக்கில் கழுத்தை கழுத்தில் கயிறு மாடி கொண்டு தொங்குவதுனால கந்தையானாலும் கசை கட்டு கூழானாலும் குளித்துக்குடி சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு அதை சர்ச்சாவது கொடோனான்னு தெரியாத அளவுக்கு சர்ச்சை வச்சுருக்கணும் நம்ம இன்னைக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணணும் நீங்கள் ஜெபம் பண்ணணும் எனக்கு கோட்டு வேணும் எனக்கு ஷூ வேணும் அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி தந்துறேன் இதெல்லாம் விதை தான் நான் பின்னாடி சொல்லித்தரேன் அந்த இடத்துக்கு நான் இன்னும் போகல இதை சொல்லிட்டு அங்கே வந்துடுறேன் எல்லா ஜெப குறிப்புக்கும் பதில் உண்டு அது எப்படி வரும் எதுன்னு நான் சொல்லிடுறேன் ஆக முதலாவது உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணணும் போதுமான அளவுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு லக்ஸூரியஸாக நான் போட சொல்ல டீசெண்டாக போடுங்க ஒரு நல்ல பேண்ட்டு ஒரு நல்ல ஷர்ட்டு ஒரு டை எடுத்து கட்டிக்கோங்க எவனும் உங்களை பார்க்க வேணாம் கத்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு கத்தர் உங்களை பார்க்குறாரு ரெண்டே ரெண்டு விசுவாசி இருந்தாலும் நீ நீட்டாக பிரசங்கம் பண்ணு இது வரைக்கும் நான் கூட்டு போடாமல் ஒரு சண்டே கூட நான் என் மேடையில் ஏறினதா எனக்கு நினப்பில்லை கூட்டு போகிறாலும் தப்பு இல்லை அதனால் கோட்டுக்கு வசதி இல்லையா இருக்கிறத அயன் பண்ணி கட்டு ஒரு டையை கட்டு ஒரு 100 ரூபாய்க்கு கத்த தருவார் முதல் ஆரம்பி நீ இனிஷியேட் பண்ணு
நல்லா டீசன்ட்டா போய் கர்த்தருடைய ஊழியம் செஞ்சிருக்கேன், என்னை மாதிரி உங்களை குறித்து உங்களுக்கு இருக்கிற படம் தான் முக்கியம், அந்த படத்தை மாத்திட்டீங்க சரியா போச்சு. ஆண்டவர் உன் பேர் என்னன்னு கேட்டார், யாக்கோபு, இதனால தான் நீ உருப்படாம இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் பேரை மாத்தினார். உன்னை குறித்து உன் படம் மாறினாதான் வெளியே இருக்கிற படம் மாறும். யுவர் பிக்சர் டிசைட்ஸ் யுவர் டெஸ்டினி. உன் மனதிலே உள்ள படம் தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது, உன் தலையிடத்தை நிர்ணயிக்கிறது. அந்த படம் மாறின உடனே ஏசா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான், சொத்து வேணாங்கிறான். நேற்று பயந்துட்டு இருந்தால கொண்டு விடுவான்ட்டு, இப்போ இவன் படம் மாறணும் அங்கே என்ன செய்யும். இங்க உள்ள படம் மாறினோடனே வெளிய கதை மாறுது. உள்படம் மாறினா வெளிப்படம் மாறும். வெளிப்படம் மாற உள்படம் மாறட்டும், வெளிப்புறம் சுத்தமாக உட்புறம் சுத்தமாகட்டும். சரி, அது நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால முதல் உங்களுக்கு, ரெண்டாவது யாருக்குங்க என்று சொன்னால் உங்கள் மனைவிக்கு. மனைவியை வந்து தெருப்பிச்சக்காரி மாதிரி வச்சிருக்க கூடாது. ஒரு சேலை எடுத்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சேலை எடுத்து தரணும். மேல பட்டு தரப்பில் பண்ணிட்டு